சகோதர சகோதரிகளே இந்த பள்ளிக்கூட கட்டட நிதிக்காக நாட்டிய கச்சேரி நடத்தி தந்த குமாரி கல்யாணி அவர்களுக்கு இந்த குத்துவிளக்குகளை பரிசாக அளிக்கிறோம் வணக்கம் சிங்காரம் பிள்ளைவா வணக்கம் உங்க பொண்ணு தெய்வால எங்க பள்ளிக்கூடத்துக்கு பெரிய யோகமே வந்துருச்சு கல்யாணி உடைய நாட்டியத்துக்கு 10,000 ரூபாய் வசூல் அப்படியா ஆமாங்க அந்த நல்ல செய்தியை உங்களுக்கு சொல்லி தாராபுரம் மக்கள் சார்பா உங்களுக்கு நன்றி செலுத்திட்டு போலாம்னு வந்தோம் இது ஊருக்கு பொதுவான காரியம் இதுல யாருக்கு யார் நன்றி செலுத்துறது உன்ன போல வசதியா இருந்திருந்தா இந்த பள்ளி கொடுத்த நானே கட்டி கொடுத்திருப்பேன் இப்போவும் நீங்க கட்டி கொடுத்த மாதிரி தான் உங்க பொண்ணை மேடையில ஆட அனுமதிச்சீங்களே அதுவே பெரிய உதவிதானே அப்ப நாங்க போயிட்டு வரோம் அம்மா போயிட்டு வரோம்மா ஐயா அரடே தாங்க முனுசாமி உட்காருங்க இதுல ஒரு கையெழுத்து போடுங்க என்னது ஏல நோட்டீஸ் இந்த வீடு இன்னும் 3 நாள்ல ஏலத்துக்கு போக போகுது ஏலமா ஆமா என்ன முனுசாமி இப்படி திடீர்னு செய்துட்டீங்களே பின்ன என்னயா கடன் கொடுத்தவன் எவ்வளவு காலத்துக்கு தான் பொறுமையா காத்துக்கிட்டு இருக்க முடியும் नाम एंग कल्याणी परंद उलक नमक ताना इटम नागलिंग वीट அவர் எந்த ஊர்ல அப்பா இருக்கார் மருதூர்ல மருதூர்லயா ஆமா நம்ம அத்தை வீடு கூட அங்க தானே ஆமாமா ஆனா அந்த வீட்டை நான் மறந்து பல வருஷங்கள் ஆயிடுது என்ன அப்பா இது கூட பிறந்த தங்கச்சிய மறந்துட்டேன்னு சொல்றீங்க எப்போ நடந்த குடும்ப சண்டை இன்னுமா மனசுல வெச்சிட்டு இருக்கீங்க அதுக்காக மட்டும் இல்லம்மா அவங்க பணக்காரங்க அந்தஸ்து உள்ளவங்க நாம எங்க மருதூர் மிட்டா எங்க ஐயா கும்புறோங்க வாங்க வாங்க வணக்கம் எஜமானிட்ட எஜமான மரியாதைய குறைச்சி அன்ப கூட்டி ஆனந்தான பேர் சொல்லி கூப்பிடுங்க தாத்தா தாத்தா ரொம்ப திப்பா இருக்குங்க அந்த வார்த்தை மருதூர் மிட்டாதா தன் பண்ணையில வேலை செய்யற ஆளே தாத்தான்னு கூப்பிடுறதா நோ டிஃபரன்ஸ் இவ கிட்ட அந்த வித்தியாசம்லாம் கிடையாது கம் டு தி பாயிண்ட் விஷயத்துக்கு வாங்க இன்னும் 10 நாள்ல பொங்கல் வருது இந்த வருஷம் 5 வருஷத்துக்காவது நீங்க அவசியம் ஊர்ல இருக்கணும் ஆகட்டும் இந்த வருஷ பொங்கல சிறப்பா நடத்த நான் ஒரு திட்டம் போட்டுருக்கேன் ஆமா நான் போயிருந்த நாட்டில் அறுவடையை ஒரு பெரிய திருவிழாவா கொண்டாடுறாங்க அத போல நாமும் கொண்டாடணும் பொங்கல் அன்னைக்கு இந்த மருதூர்ல உள்ள அத்தனை விவசாயிகளுக்கு நம்ம வீட்ல விருந்து வேட்டி சட்டை புடவை எல்லாம் எடுத்து தரறதாக முடிவு பண்ணிருக்காங்க அதோட ஓட்ட குடிசை எல்லாம் புதுப்பிக்கணும் அதுவும் இல்லாதவங்களுக்கு புது வீடே கட்டி கொடுக்கணும் உழைக்கிறவங்க மனசெல்லாம் மகிழ்ச்சியாக பொங்கும் அது மாத்திரமா வேடிக்கை விளையாட்டு கண்காட்சி ஒரு நாட்டிய போட்டியும் உண்டு இந்தியாவில் உள்ள அத்தனை கலைஞர்களும் கலந்துக்குவாங்க போட்டியில வெற்றி பெறவங்களுக்கு முதல் பரிசு 100 பவுன் கணக்கு பிள்ளை இது எல்லாத்துக்கும் வேண்டிய ஏற்பாட்டை செய்யுங்க ஆல்ரெடி டன் ஏற்கனவே செஞ்சு விட்டேன்னு வச்சுக்கோ ரொம்ப சந்தோஷங்க போயிட்டு வரேன் வணக்கம் வணக்கம் ஆனந்தா மாணிச்சிட்டப்பா இது என்ன மருதூர் மிட்டா நினைச்சா பிளாட்ஃபார்ம் நினைச்சா இன்னொரு கண்ணுக்கும் கண்ணாடி போட்டுக்கங்க சித்தப்பா அத சொல்லுங்க இந்த அநியாயத்தை பார்க்கறத விட கண் ஆபரேஷன் பண்ணிக்கலாம் டாக்டர் எம்டிஎம்என் பெஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் இது மகாராஜப்பள் நடமண்ண இடம் மண்வெட்டிக்கார பசங்க எல்லாம் உள்ள விட்டுட்டு வேடிக்கை பார்க்கறீங்க மம்பட்டி பிடிச்சவங்களுக்கு தான் சொர்க்கத்துல முதல் இடம் ஆ சொர்க்கம் பப்ளிக் பிளேஸ் இது நம்ம சொந்த இடம் உழைக்கிறவங்களை அலட்சியப்படுத்தாதீங்க அவங்க தான் நடமாடும் தெய்வம் அதனால என்ன நாமே ஏறிபிடிச்சு ஓட்டினா போச்சு கெட்டுட்டேன் சொத்தமா கெட்டுப்புட்டேன் எவனோ கூட்டத்துல பேசிருக்கிறான் அதை கொண்டாந்து எங்கிட்ட பேசுறேன் பேசுனவன் செஞ்சதில்ல செய்ய போறதில்ல ஞாபகம் வச்சுக்கோ சித்தப்பா நீங்க உருவத்துல மட்டும் இல்ல உள்ளத்திலேயும் ஓல்டு மான் அதான் சொல்லுங்க ஓல்ட் இஸ் கோல்ட் இந்த கேள்விப்பட்டது இல்லையா ஆனந்தா வேணா நான் சொல்றத கேளு இப்பவே உழுவுறவனுக்கு நிலம் சொந்தம்ன்றான் நாளைக்கு
அறுக்கிறவனுக்கு அரிசி சொந்தம் பண்ணுவான், அப்புறம் கொத்தனுக்கு வீடு சொந்தம் பண்ணுவான், டிரைவருக்கு கார் சொந்தம் பண்ணுவான், அப்புறம் நமக்கு திருவோடு தான் மிச்சம் ஜாக்கிரதை. சித்தப்பா நீங்க கொஞ்சம் சீர்திருத்த பாதைக்கு வாங்க. சீர்திருத்த பாதை தான் இந்த இளவுக்கு வந்த காரணம். சீர்திருத்தம் பேசு, உன்னை காப்பாத்திக்க ஊரான காப்பாத்த அல்ல. அம்மா பூபாலம் பெட்டி படிக்கலாம் எடுத்துட்டு போறானே, எங்க புறப்பட்ட? ஜவ்வாது மலைக்கு. அங்க பழங்காலத்து சிற்பங்கள் எல்லாம் இருக்கு, அத பார்த்து சித்திரமா எழுதிக்கிட்டு வர போறேன். புரியாத போய ஏதோ பழைய காலத்துல இருந்தவனுக்கு வேலை இல்ல, அங்க கொத்தி வச்சிருக்கான், அத போய் இவன் பாக்குறானா? ஏண்டா இந்த காலத்துல மனுஷனுக்கு வாழ்றதுக்கே டைம் இல்ல, இவன் என்னடா? சித்தப்பா உங்களுக்கு கொஞ்சம் கூட கலை உள்ளமே இல்லையே. என்னடா கலை கலைன்னு எங்கிட்ட வந்து கத்துற? இட்லி சொல்ற கிளவி கூட தான் அத கலைன்ற. அது சரி, நான் வரேன்மா. யாங்கிட்டே போயிட்டு வாப்பா. சரிம்மா. அம்மா கொஞ்சம் கூட பொறுப்பு இல்ல அவனுக்கு. வர வர இந்த மிட்டா நம்ம கைய விட்டா போதும் இருக்கு எனக்கு. அவள சொல்ல, அவன் என்னடானா கலைன்றான் மலைன்றான், அள்ளி தலையாட்டுது. என்ன ஷாக்கு? ஒண்ணுமில்ல, நான் உடனே தாராபுரம் போகணும், நீங்க எல்லாத்தையும் பாத்துக்கோங்க, நான் வரேன். நேத்து பிறந்த பய சித்தப்பனாச்சேன்னு கொஞ்சமாவது மதிக்கிறானா? இந்த மிட்டா என் சொந்தமா இருந்தா நிமிந்த நடப்பானா? அத சொல்லு. எதா? அத சொல்லு. எத சொல்றது? சிங்காரம் பிள்ளையின் வீடு கோட்டார் உத்தரவுப்படி 20,000 ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டது. கையெழுத்து போடுறீங்களா? போட்டிருக்க யாரோ பள்ளி கூட காரி தெரிச்சு எழுதி போட்ட கடிதாச்சி பார்த்து ஓடி வந்த. ஏன்னா எவ்வளவு பணம் சொல்லுங்க, கொடுத்து கடனை தீத்தலாம். எல்லாம் முடிஞ்சு போச்சு. சரி, இனிமே நாம எல்லாம் ஒன்னா இருக்கிறதுக்கு தான் இந்த காரியம் நடந்திருக்கேன்னா. வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். வேண்டாம்மா, நொந்து போனவங்க வசதி உள்ள சொந்தக்காரங்களை அண்டி போறது தப்புமா? அப்படி எல்லாம் நினைக்காதீங்க அண்ணா. வாழ்வும் தாழ்வும் எல்லாருக்கும் வர்றதுதான். நான் தாழ்ந்து போயிருந்தா இங்கதானே வந்திருப்பேன். உலகத்துல அண்ணன் தங்கச்சியா பிறக்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கிறதுக்கு தான். இன்னைக்கு அது உங்க தங்கச்சி வீடா இருக்கலாம், நாளைக்கு ஆனந்தருக்கும் இவளுக்கும் கல்யாணம் நடந்துட்டா அதுதான் உங்க மக வீடு. வாங்கன்னா போலாம். வாமா கல்யாணி, வா. நிஜமா நீங்க எப்படி எழுதிக்கிட்டு இருங்க, நான் அப்படியே மலையை சுத்தி பார்த்துட்டு வர்றேன். சரி. Thank you.
இந்தா இந்த 5 ரூபா சும்மா வெச்சுக்க உன் கையில இரும்புல செய்து வச்சிருக்கியா இதயத்தியே சேத்துன்னு சொல்லையா ஓமப்படி காலி பசங்க மூக்கு முழிமா ஒரு பொண்ணு இருந்துட்ட அத நிம்மதியா நடமாட விடுறானுங்களா என்ன ரொம்ப கிராகி பண்ற மலிஞ்சு போன சரக்கு நினைச்சியா பொம்பளைய மடையா மானம்னு ஒண்ணு இருக்கு பாரு அதுதான் என் உயிர் ஒழுங்கா வீடு போய் சேரு இல்ல உடம்பல ஜன்னல் வச்சிடுறேன் ஜாக்கிரதை ஏய் வாங்கடா போ போ இன்னைக்கு உன்ன கவனிச்சுக்கறேன் யோ வஸ்தாது அங்கன்ன முறைக்கற என்கிட்ட ஒரியா ஒண்டி கொண்டி எல்லாம் தீபாவளிக்கு பிறந்த பையனுக்கு போடுறது படபடன்னு புரியறானுங்க சீச்சி போங்கடா யோ போயா அங்க கொடுத்தது பத்தாதன்னு இங்க வர வந்துட்டியா ஐயோ ச பயல இரு இரு நீ அம்மா அம்மா ஐயோ நீ யாரையா நான் அந்த காளி பையனை நினைச்சில அடிச்சிட்டேன் அம்மா ஏந்திரியா அட ஏந்திரியா அம்மா ஆ நான் ஒரே ஒரு அடி தான் அடிச்சேன் உடம்பெல்லாம் காயமா இருக்குதே தண்ணி தண்ணி வேணுமாயா நன்றி சார் ஏந்திரியா மெதுவா ஏந்திரியா அம்மா இதோ அப்படி உட்காரையா அம்மா அம்மா உன்னை யார் அப்படி துவச்சி எடுத்தது அத நான் அப்புறம் சொல்றேம்மா அம்மா 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 அட இரியா நீ வேற ஆறு மாசத்து கடங்கார மாதிரி மெல்ல மெதுவா 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 அம்மா 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 ஆபத்து வர நேரத்துல தான் அம்மா ஆபத்துல நினைப்பு வருது பெண்களுக்கு கிடைச்ச பெருமை இது ஒண்ணுதான் ஐயா இங்க காமி மெதுவா மெதுவா அம்மா அப்ப உனக்கு சொந்தக்காரங்க யாருமே இல்லையா யாருக்கு எதையா சொந்தம் இந்த ஊரு உலகம் எல்லாம் தான் எனக்கு சொந்தம் ஏன் நீ கூட தான் எனக்கு சொந்தம் உன் பேரு பைரவி இத போட்டுக்கோ என்னைய அது கோலத்தை மிதிச்சிட்டு போறீங்களே கொஞ்சம் பாத்து போக கூடாது வெக்கம் போது யார் நம்மளே கிளாஸ் பண்றா வக்கீலு இவளா கொஞ்சம் மரியாதையா பேசுங்க ஐயா ரொம்ப நல்லா பேசுறாடா பல்ல உடைச்சிடுவேன் ஜாக்கிரதை அத சொல்லுங்க அப்படி கொல்லுங்க ஏய் நான் யாருன்னு தெரியுமா ஓ தெரியுமே கோயை சொல்ற கோமாளி வர்றா கேட்டுக்கிட்டு இருக்க கைய தட்டட்டுமா பல்ல எடுத்து பல்ல தட்டிக்கோ ஏய் நான் ஊர்ல வெளியே வர்றேன்னா ஒரு பொம்பளை எதிர்க்க நிக்க மாட்டா அதுல இருந்து தெரியுதே உன் யோக்கியதே ஏய் பொம்பளை பொம்பளை மாதிரி பேஸ் ஏய் ஆம்பளை ஆம்பளை மாதிரி பேஸ் ஹேய் நம்ம சவுண்ட் குடுக்குறாடா இவ எதிரோலி சுட்டுவேன் அட சும்மா இரேயா நீ என்ன சுடுவேன் எனக்கு தெரியாது ரொட்டி சுட்டிருப்ப இல்ல என்ன பட்டா சுட்டிருப்ப என்ன ஏதமா கேட்டுகிட்டு நிக்கிறீங்க உட்கார சொல்லப்பா உட்காருங்க உட்காருங்க சும்மா இர அவ எனக்கு எனக்கு பேசுறா நான் ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் பியூட்டிஃபுல் கேர்ள் பியூட்டி பியூட்டிங்கிறது தான் உங்க டியூட்டி ஆயி போச்சே ஏ துப்பாக்கி உடம்பு எப்படி இருக்கு என் உடம்பு இரும்பு மனசு கரும்பு அதே சார புழிஞ்சிடுவேன் காலி பசங்களா இங்க இருந்து போறீங்களா இல்ல காவக்காரன் கூட்டமா நாங்க எங்க போறது குட்டி சாருக்கிட்ட விளையாடுறாடா லைஃப் பூரா உங்ககிட்ட விளையாடணும் தெரியாம செஞ்சுட்ட மன்னிச்சிடுங்க மாமா நீ மன்னிப்பு கேட்கலாமா என்ன நான் உன்ன மன்னிப்பு கேட்கணும் இப்ப என்ன செஞ்சிட்டேன் ஒண்ணு இந்த பொண்ணு இப்ப எங்க இருக்கு நம்ம தோட்டத்து பங்களால போனி தோட்டத்துல போய் குழந்தைய வச்சுக்கிட்டு காத்துக்கு வந்து கலாட்டா பண்ணும் ஏன் எழுவும் பக்கத்துல பெரிய ஹால் இருக்கு அங்க இருக்கு சொல்ல நீ பரவாயில்ல எஜமா உங்க மருமவளா கட்டிக்கிற முறை இருக்குன்ற அவளை பார்த்தா செத்து புட்டாளே சம்சாரம் அவ மாதிரி இல்ல சொல்லு பாவம்
குரங்கு. பொழுது விடியங்காட்டி கூவ ஆரம்பிச்சிட்டியா? இரு இரு, உன் தலையை திருகி ரத்தம் வச்சிடுறேன். பைரவி, சேவல் மாதிரி கூவினது நான் தான். ஐயோ, தெரியாதனமா திட்டிட்டேன், கொஞ்சம் மன்னிச்சு. அது போகட்டும், வலி தாங்க முடியல, கொஞ்சம் முடிச்சு அழுக்கிறியா? மெதுவா மெதுவா. என்ன காயமெல்லாம் ஆறி போயிடுச்சு, இனிமே நீ ஊருக்கு போலாங்க? ஐயா, எங்க ஆறிடுச்சு? அதான் இருக்க. எங்க? இங்க. சரி சரி, இந்த உள்சாயமா ஆறுனதுக்கு அப்புறம் போய் சரியா? பைரவி, உன்னுடைய வாழ்க்கை புயல் இல்லாத கடல் தான், ஆனால் மாலுமி இல்லாத மரக்கலமாக நீ எத்தனை நாளைக்குத்தான் இருக்க முடியும்? காதல் என்னும் கப்பலிலே, அன்பு என்னும் கலங்கரை விளக்கம் வழிகாட்டி, இல்லறம் என்னும் இன்பக் கரையை நீ அடைய வேண்டாமா? உன் அன்பு கரங்களை பற்றி அழைத்துச் செல்லும் அந்த மாலுமியாக என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாயா? நீ ஏன் கல்யாணம் செஞ்சுக்காம இருக்க? எனக்கு எதுக்கே இன்னொருத்தன் தயவு? உழைக்க உடம்பு இருக்குது, வலுவா இருக்குது, அதோட வனப்பு இருக்குது, அதுக்கு பாதுகாப்பு வேணாமா? என்ன பாதுகாத்துக்க, எனக்கு தைரியம் இருக்கு. தைரியம் மட்டும் போதாது பைரவி, ராஜாவுக்கு வில்லும் ரோஜாவுக்கு முள்ளும் இருக்கிற மாதிரி. இன்னும் எத்தனை நாளுக்கு தான் அப்பா அவர் கடனை தீர்க்காம இருக்கிறது? சீத்துருவோம், ஏதோ நாகலிங்கம் தயவுல ஒரு கடகணி ஆரம்பிச்சா சிறுக சிறுக கொடுத்துடலாம். கல்யாணி கல்யாணி. என்னப்பா? இருக்கிறீங்களா? ஏன் இல்ல, நீங்க வெளியே போயிட்டு தான் சொன்னாங்க, உங்களை பார்க்கதான் வந்தேன். என்ன இது? திருக்குறள். நான் கூட பாத்திருக்கேன். படிச்சிருக்கணும் தம்பி, கணக்குள்ள படிச்சு அப்ப சொல்லுவாரு. ஆமா கல்யாணி, எங்க கல்யாணி? ஏப்பா என்ன வேணும்? இல்ல குடிக்க கொஞ்சம் தண்ணி வேணும். தண்ணியா? இதோ இருக்க. இங்க வச்சிருக்கீங்களா? என்னப்பா? பச்சை தண்ணி குடிக்க கூடாது, சுடு தண்ணி தான் குடிக்கணும். ஆமா, பங்களா எப்படி உங்களுக்கு வசதியா இருக்குதா? இருக்கு. அதானே கேட்டேன். இல்ல இன்னும் ஏதாவது உங்களுக்கு சௌகரியம் வேணும்னா சொல்லுங்க, செய்யறேன். அப்பா நேத்து இந்த பூச்செடி எல்லாம் செத்து போய் இருந்துச்சு, இன்னைக்கு நம்மள பார்த்து சிரிக்குது. எல்லாம் கல்யாணி வேலையா? ஆமா தம்பி. என்ன இருந்தாலும் மாமா, ஒரு பொண்ணு இருந்தாதான் அந்த இடத்துக்கே கிளை. பின்ன தண்ணி இல்லாத ஆறும் பொண்ணு இல்லாத வீடும் ஒண்ணு இல்லாத மாதிரி தான். நல்லா சொல்றீங்க ஒவ்வொரு வார்த்தையும். இப்போ என்னையே எடுத்துக்கோங்க, ஒரு ஒய்ஃப் இல்லாம என் லைஃபே டல் அடிச்சு போச்சு. இருக்கு இருக்கு. ஆமா, கல்யாணிக்கு எப்ப கல்யாணம் வச்சுக்கலாம்? அதை பத்தி இப்ப எங்கப்பா சிந்திக்கிறது? முதல்ல கடன் தீரணும். செக்க கிழிச்சு மூஞ்சல விட்டறிஞ்சா போச்சு. அது சரி, அப்புறம் நம்ம மனசுக்கு பிடிச்ச நல்ல பையனா கிடைக்கணும். எதுக்கு நல்ல பையன்? கல்யாணத்துக்கு. ஏன் நான் இல்ல? நீ என்னப்பா விளையாடுற? கல்யாணத்துல எல்லாம் விளையாட மாட்டேமாமா. நீ நிஜமா விளையாடுற? சீரியஸா சொல்றேன், இதெல்லாம் விளையாட்டு வச்சுக்க மாட்டேன். என்ன தம்பி, நீ வாழ்க்கையை அனுபவிச்சு அழுத்து போனவன். எவன் சொன்னது? எவன் சொன்னது நான் அழுத்து போனவன்? போச்சுக்காத ஐயா, ஒரு பேச்சுக்கு சொல்றேன். கல்யாணி இளம் கொடுத்து எதிர்கால வாழ்க்கையை பத்தி கனவு கொண்டுட்டு இருக்கிற சின்ன பொண்ணு எப்படிப்பா பொருந்தும்? இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? கல்யாணியை பத்தி சொல்றதா தான் கண்டிப்பா சொல்லுங்க. கல்யாணியை பத்தி நீ தயவு செய்து நினைக்க வேண்டாம், போயிட்டு வான்னு சொல்றேன். தாராபுரம் தம்புசாமிக்கு நீ கடங்காருனா ஆடும் தெய்வமே நாகான்
ஆசை கொண்டேன் அமுதமே. ஓ ஏயா, சும்மா இருக்க மாட்டே? முடியாது, இன்னைக்கு சும்மா இருக்க முடியாது. யோ, நீ என்னையா சொல்ற? பின்ன என்ன, பத்து நாளா பாட முடியாம நான் தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கேன், இன்னைக்கு எப்படியும் பாடித்தான் ஆகணும். நீ மறுபடியும் பாடின உன்னை வெளியே கொண்டு விட்டுடுவேன். இது பெரிய அரமனை, எனக்கு வெளியே போக வழி தெரியாது பாரு. சரி சரி, உன் இஷ்டத்துக்கு பாடிக்கிட்டு நான் போய் வெளியே தூங்குறேன். இந்தம்மா, என்னால உனக்கு எதுக்கு இந்த சிரமம்? நான் போய் வெளியே படுத்துக்கிறேன். ஓ, ஊர்ல காலி பசங்க நிறைய சுத்துறாங்க, அதனால நீ இங்கே இரு, நான் போய் வெளியே தூங்குறேன். சரிதா, இந்த ஊர் காலி பசங்க பொம்பளைங்களுக்கு தான் பயப்படுவாங்க போல தெரியுது. டேங்க அப்பா, இதை விட வெளியில தேவை. சொட்டுன்னு சொட்டுது பாரு இங்கே, மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுது பாரு அங்கே, சொட்டு சொட்டுன்னு சொட்டுது பாரு இங்கே, மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுது பாரு அங்கே, சொட்டு சொட்டுன்னு சொட்டுது பாரு இங்கே. கஷ்டப்படும் ஏழை சிறுதும் நெத்தி வேர்வை போலே, கஷ்டப்படும் ஏழை சிறுதும் நெத்தி வேர்வை போலே, அவன் கஞ்சிக்காக கலங்கி விடும் கண்ணீர் துளியை போலே, அவன் கஞ்சிக்காக கலங்கி விடும் கண்ணீர் துளியை போலே, சொட்டு சொட்டுன்னு சொட்டுது பாரு இங்கே, மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுது பாரு அங்கே, சொட்டு சொட்டுன்னு சொட்டுது பாரு இங்கே. முட்டா பயில மூளை இருக்கா, முட்டா பயில மூளை இருக்கா, என்று ஏழை மேலே துட்டு படைச்ச சிமாயி கொட்டுற வார்த்தை போலே, முட்டா பயில மூளை இருக்கா, என்று ஏழை மேலே துட்டு படைச்ச சிமாயி கொட்டுற வார்த்தை போலே, மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுது பாரு அங்கே, சொட்டு சொட்டுன்னு சொட்டுது பாரு இங்கே. பின்னே முக்காடு எதுக்கு, முழுக்க முழுக்க நனஞ்ச பின்னே முக்காடு எதுக்கு, உன்முக்காட்டு நீக்கு தலையீரத்தை போக்கு, உன்முக்காட்டு நீக்கு தலையீரத்தை போக்கு, இருக்க இடம் கொடுத்தா என்னையே நீ தாக்குறே, இருக்க இடம் கொடுத்தா என்னையே நீ தாக்குறே, குறுக்கு மூளை பாயிரே கோண புத்தியை காட்டிரு, மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுது பாரு அங்கே, சொட்டு சொட்டுன்னு சொட்டுது பாரு இங்கே. பழுக்க பழுக்க உலையில் காற்றும் இரும்பை போலவே, பழுக்க பழுக்க உலையில் காற்றும் இரும்பை போலவே, முகம் சிவக்குது இப்போ அது சிரிப்பதும் எப்போ, முகம் சிவக்குது இப்போ அது சிரிப்பதும் எப்போ, குளித்து முழுகி விட்டு குளிர்ச்சியாக ஓடிவா, குளித்து முழுகி விட்டு குளிர்ச்சியாக ஓடிவா, செவந்து போன முகத்திலே சிரிப்பை நீயும் காணலாம், கொட்டு கொட்டுன்னு கொட்டுது பாரு இங்கே, சொட்டு சொட்டுன்னு சொட்டுது பாரு இங்கே.
மறைக்க முடியாதது தும்மலும் காதலும் தான். நேற்று ராத்திரி மழையில நனைஞ்சேன் பாரு, அதான் நான் தான் நனைஞ்சேன், அதுக்காக ஒண்ணு போல. இந்த பாரு, நான் தும்மினது பரவாயில்லை, நீ தும்மறது தப்பு. இவர் பொண்ணு பார்க்க போறாரு பாரு. இல்ல, ஊருக்கு போறேன். நிஜமாவா ஐயா? ஐயா, உனக்கு இங்க இருந்து போறதுக்கு எப்படியா மனசு வந்தது? பைரவி, நீ போறேன்னு சொன்னதை கேட்ட உடனே எனக்கு ஒன்னு அழுவுன்னு போல இருக்கியா? உன்னுடைய அன்பை ஒரு நாள் மறக்கவே மாட்டேன். சீக்கிரமா வந்து உன்னை நான் அழைச்சிட்டு போறேன். போய் வரட்டுமா? நான் வரேன் பைரவி. என்ன வாத்தியார, ஊருக்கு புறப்பட்டுட்டீங்களா? ஆமாப்பா. போயிட்டு வாங்க. இனிமே வந்தா நோயாளியா வராதீங்க, விருந்தாளியா வாங்க. ஓ, வரட்டுமா? ரைட் வாத்தியார. வரேன் பைரவி. என்னன்னு தெரியாது ஐயே, இப்ப மாத்திரம் தெரிஞ்சுக்கிட்டியா? நம்ம கல்யாணத்துக்கு முந்தி நான் உங்க வீட்டுல குடியிருந்தேன். அப்ப ஒரு நாள் எல்லாரும் வெளியில போயிருக்கிற சமயமா பார்த்து திடீர்னு என் ரூமுக்குள்ள ஓடியாந்து என்னங்க என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டியேண்டி. ஐயோ, அதெல்லாம் இப்ப யாருக்கு இங்க ஞாபகம் இருக்கு? அப்ப கூட நான் ஒன்னு ஒரு மாதிரியா ஒரு பேச்சா பாக்கல. ஆமா, அசட்டுத்தனமா ஈன்னு பாத்தீங்க. அதே மாதிரி நீயும் பாத்துக்கிட்டு போய் கடவுள் இடிச்சுக்கல. அதான் நீ காத்து. ஐயோ, அந்த கண்டாடியெல்லாம் இதுக்கு விஷயத்த சொல்லுங்க. நான் சொல்றது என்னன்னா, மூத்தவாதி இஷ்டப்படுறப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், முதல்ல சின்னதுங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சிருவோம். இந்த பாருங்க, மூத்த பொண்ணு இருக்கும்போது இது கல்யாணமா? நான் இதுக்கு ஒரு நாள் சம்மதிக்க மாட்டேன். ஆமா, எல்லா வீட்லயும் பொம்பளைங்க வச்சு சட்டமா போச்சியா? பரவாயில்ல, இருக்கட்டும் இருக்கட்டும். அக்கா கல்யாணம் முடிஞ்சுதான் நம்ம கல்யாணமா? ஆமா. அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் சொல்லி அக்கா கல்யாணத்தை முதல்ல முடிக்கணுமே. கரெக்ட். இசை பாட்ட அலைகள் எல்லாம் அதற்கு தான்
கலையழகும் கற்பனையும் நிறைந்த ஒரு அற்புதமான நாட்டியத்தை இப்போதுதான் பார்க்கிறேன். யார் நீங்கள்? ஆனந்தன். கல்யாணியா, நீயும் மாமாவும் வந்திருப்பதாக கேள்விப்பட்டேன், ரொம்ப மகிழ்ச்சி. அத்தா, நீங்க ஒரு கலைக்கூடம் அமைச்சிருப்பதாக அத்தை சொன்னாங்க, நான் வந்து பார்க்கலாமா? எப்ப வேணும்னாலும் பார்க்கலாம், நான் வரேன் கல்யாணி. இன்னைக்கு அது உங்க தங்கச்சி வீடா இருக்கலாம், நாளைக்கு ஆனந்தருக்கும் இவளுக்கும் கல்யாணம் நடந்துச்சா, அதுதான் உங்க மக வீடு. கோடி கோடி இன்பம் தரவே தேடி வந்த செல்வம், கொஞ்சம் சதங்கை கலீர் கலீரன ஆட வந்த தெய்வம். கல்யாணி, ஏன் இப்படி தகைச்சு போய் நிற்கிறேன்? இந்த அற்புதமான கலை கூடத்தை உண்டாக்கின உங்களை எப்படி பாராட்டுதுன்னே புரியல. இல்ல இல்ல, உன்னைத்தான் பாராட்டணும். எதுக்காக? நிலவு வந்த பிறகுதான் வானத்து கிழகு, அது போல நீ வந்த பிறகுதான் இந்த கலை கூடமே பூரணத்தை அடைஞ்சிருக்கு. என் மேல உள்ள அன்பினால் இப்படி பாராட்டுங்க. உண்மையை சொல்றேன் கல்யாணி, இத்தனை நாளும் நான் கற்பனை செய்து வந்த கலாதேவியே நீதான். இந்த ஏழைக்கு உங்க மனசுல இடம் கிடைச்சது நான் செய்த பாக்கியம் தான். கல்யாணி, இதோப்பா. அற்புதமான சிற்பங்கள். என்ன இது, பொம்மைகள் எல்லாம் பொருத்தம் இல்லாம வச்சிருக்கீங்களே. பணக்காரன் பக்கத்துல ஏழை பொண்ணும், ஏழை பக்கத்துல பணக்கார பொண்ணும், அடடே வேடிக்கையா இருக்கே. இவங்க காதலர்கள். அசையும், காதலனை பார்த்தா சீமான் மாதிரி இருக்கு உங்களை போல, ஆனா காதலிய பார்த்தா ஏழை, அதாவது என்னை போல. இருந்தா என்ன, இவங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? ஏழையும் பணக்காரனும் சம்பந்தம் பண்ணிக்கிட்டா தான் நாட்டுல வறுமையும் இருக்காது பொறாமையும் போயிடும். லட்சியம் நல்லா தான் இருக்கு, ஆனா மாளிகையும் மண் குடிசையும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டதாக சரித்திரமே கிடையாது. அதை மாத்தி அமைக்க வேண்டியதுதான் நம்முடைய கடமை. காதல்ங்கிறது கரன்சி நோட்டு இல்ல, இரும்பு பொட்டுக்குள்ள அடங்கி கிடக்கு. அது நிலவு, மாளிகையும் மண் குடிசையும் அதுக்கு ஒண்ணுதான். நான் கூட ஒரு ஏழை பெண்ணை தான் கல்யாணம் செய்துக்க போறேன். வாழ்க்கையில ஒரு புது திருப்பத்தை உண்டாக்கிட்ட. அவ ரொம்ப நல்லவ, கலையில ஆர்வம் உள்ளவ, நாட்டியத்திலையும் தேர்ச்சி பெற்றவ. அந்தஸ்துக்கு பயந்து அந்த ஏழையை கைவிட மாட்டேன் கல்யாணி. நான் இந்த உலகத்துல தெய்வமா மதிக்கிறது என் தாய் தான், நிச்சயமா அவங்க என் எண்ணத்தை ஆதரிப்பாங்க. ஆமா, அத்தை கூட சொன்னாங்க. போய் பாருங்க, ஆனந்தனும் கல்யாணம் சிரிச்சுக்கிறதும் அவங்க கொஞ்சதும் வயித்த எரியுது. அப்படியா? என்ன அப்படியா? ஆனந்தன் கல்யாணி தான் கட்டிக்கணும்னு நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேனே. ஓ, உங்க தலைமையில தான் இந்த விவகாரம் ஸ்டார்ட் ஆயிருக்கா? அண்ணே, கல்யாணி கஞ்சிக்கு இல்லாதவ. இருந்தா என்ன, ஆனந்தனை கட்டிக்கிட்டா அவளும் பணக்காரி ஆயிடுறா. என்ன அண்ணி சமதர்மம் பேசுறீங்க, நமக்கு வேணாம் அண்ணி. எத்தனை மிட்டா எத்தனை ஜமீன் கியூ சிஸ்டத்துல நிக்குது அவனுக்கு பொண்ணு கொடுக்க, ஏழை வீட்டுல போய் பொண்ணு எடுக்கிறது. ஏழைங்கிறதுக்காக உறவு முறையை விட்டுவிட முடியுமா? பணம் இல்லாதவங்க கிட்ட நமக்கு எதுக்கு உறவு அண்ணி, சொல்றத கேளுங்க. ஏழைங்களுடைய தொடர்பு நமக்கு வேணாம், நாமும் ஏழை ஆயிடுவோம். தம்பி, நீங்க பேசுறது நல்ல இல்ல, ஆனந்த கல்யாணி தான் கட்டிக்கணும். ம்ஹும்.
ஏண்டி உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? வீட்டு வேலை எல்லாம் அப்படி அப்படியே கிடக்கு, போயாம அவன் கூட என்னடி பேச்சு? அப்படின்னு இப்ப கேட்க மாட்டேன், கல்யாணம் ஆகட்டும் அப்புறம் கேக்குறேன். கல்யாணி, ஆனந்த என்னடி சொன்னா சொல்லுமா? ஏழையா இருந்தாலும் என்னை போல உனக்கும் கலையாரும் இருக்கு, அதனால உன்னையே கட்டிக்கிறேன்னு சொன்னானா? ஆமா அத்தை. கல்யாணி, என் மனசும் என் பிள்ளை மனசும் ஒரே மாதிரியா இருக்கு பாத்தியா? ஆமா, அவன் கல்யாணம் வேண்டாம் வேண்டாம் சொல்லிட்டு இருந்தானே, அந்த கலப்பைத்தியத்தை எப்படி சரிப்படுத்தின? ஏன் அத்தை அவரை பயத்துன்றீங்க? அடே அப்பா, இன்னும் கழுத்துல தாலி ஏறல, அதுக்குள்ள அவனை பத்தி பேச விட மாட்டேங்கிறிய. இந்தாடி, அவன் உன் புருஷனா இருந்தாலும் ஏன் பிள்ளை, நான் 100 தடவை பைத்தியம் பைத்தியம் திட்டுவேன். திட்டுங்க, என்னையும் சேர்த்து திட்டுங்க, உங்களுக்கு இல்லாத உரிமையா? கல்யாணி, நீதான் என் மருமகளா வரணும்னு நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன் தெரியுமா? என் பிள்ளைக்கு நல்ல மனைவியாகவும் என் தள்ளாத காலத்துல கடமை தெரிஞ்ச மருமகளாகவும் நடந்துக்கணுமா? ஆகட்டும், என் பிள்ளையுடைய நல்வாழ்வு உன் கையில தான் இருக்கு அத்தை. கல்யாணி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நீ கொண்டு வந்த விளக்க உன் கையாலேயே ஏத்தி வையுமா? கல்யாணி, நாளைக்கு நான் திருச்செந்தூர் போறேன், திரும்பி வந்ததும் உங்க கல்யாண ஏற்பாடெல்லாம் கவனிக்கணும். என்ன தம்பி கூப்பிட்டியாமே? ஓ வாங்க மாமா, வாங்க உட்காருங்க. என்னடா போடா உள்ள, சும்மா சோபால உட்காருங்க. இருக்கட்டும், உட்காருங்க. அசல் மாமாயா நீ? இல்ல, இந்த மிட்டாவில ஏதாவது உனக்கு சம்பந்தம் வச்சுக்கணும்னு என்ன இருந்தா உன்ன உன் தங்கச்சி கிட்ட சொல்லு, இல்லைன்னா என்கிட்ட கன்சல்ட் பண்ணு. அதை விட்டுட்டு விஸ்வாமித்திர கிட்ட மேனேஜ் அனுப்பிச்ச மாதிரி உன் பொண்ணு அந்த பையன் கிட்ட அனுப்புறியே. மலை மாறதம், என்ன பத்தி எது வேணாலும் பேச பொறுத்துக்குவேன், ஆனா என் பொண்ணை பத்தி பொல்லாதனா இருப்பேன். ஜாக்கிரத, எனக்கு இருக்கிற ஒரே சொத்து என் பொண்ணுதான், அது விலை பங்க வேண்டி போறது தெரியுமா? பொண்ணுதான் உங்ககிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டியா? இப்படிதான் குல்மால் பண்ணி உன் தங்கச்சிய எங்க அண்ணன் கால கட்டிட்டு இப்ப என்னடா உன் பொண்ண கொண்டாந்து அந்த ஆனந்தன் தலையில கட்ட பாக்குறேன்? இல்ல, நான் தான் உன்ன கேக்குறேன், இந்த மிட்டா என்ன அவன் பரம்பரை சொத்துன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? பைத்தியக்கார, உன் மிட்டாவையும் பணத்தையும் நான் என்னைக்கே மதிச்சது இல்லையே. இப்ப பேசுறியா? கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தியன்னு எங்க அண்ணி உன்னை எங்க கூட்டியாந்தாங்க. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? எங்க அண்ணனுக்கு பேராசை பிடிச்சு போச்சு, அவர் பொண்ணு கொண்டாந்து ஆனந்த தலையில கட்ட பாக்குறாரு, எப்படியாவது அவர் வெளியே அனுப்பிடுன்னு அந்த பாரத்தை கொண்டாந்து என் தலையில கட்டிட்டாங்க. யாரு என் தங்கச்சி அப்படி சொல்லிச்சு? ஆமா, உன்ன மாதிரி மான ரோஷம் இல்லாத ஆளுங்களுக்கு என்ன மாதிரி ஆளை விட்டுதான் சொல்ல சொல்லுவாங்க. மலைய மாறணும், நான் கடைக்கு பேசு. கூட பிறந்த கூப்பிட்டாலேன்னு தெரியாத வந்துட்டோம் பாரு, அந்த ஒரு தவறுக்காக பல்ல உடைக்காம விடுறேன். நில்லங்க, நினைச்சிட்டியா நாங்க இருக்கிறது பிடிக்கலன்னா ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா போதுமே, அதுக்காக வாழ வேண்டிய பொண்ணுக்கு கலங்கத்தை உண்டாக்குறதா? பணம் மட்டும் இருந்தா போதாது, பண்பு கூட இருக்கணும். வர்றேன், வந்த உள்ளத்துடைய சாபம் ஒண்ணு சும்மா விடாது, தெரிஞ்சுக்க. சாபம் கொடுப்பியா? புரிஞ்சு தள்ளி விட்டு போயிட்டாரு. போறவா? அப்படிதான்டா புரியவான். அம்மா இல்லாத நேரத்துல விரட்டி விட்டீங்களே. அம்மா இருக்கும் போது விரட்ட முடியுமா மடையா? கல்யாணியும் கூட சேர்ந்து போயிட்டா? போக மாட்டா. அடுத்த காட்சியப்பா, இந்த உலகத்துல நமக்கு ஏதுமா இடம், எங்கேயோ போவோம். போறதா அப்பா? என்னப்பா இப்படி எதிர்பாராம? எதிர்பாராம வந்தோம், அதே மாதிரி போறோம். வாமா அப்பா, அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறப்பா. உனக்காக எல்லாருக்கும் நானே சொல்லிட்டேன், பேசாம வா. நீங்க தானே சிங்காரம் இல்ல? ஆமா, தாராபுரம் தம்பிசாமி பிள்ளை கடனுக்காக உங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு வாரண்ட் கொண்டு வந்து. அதராகம்மா, துன்பம் நம்ம துரத்துக்கிட்டே வருது, என்ன செய்யலாம்? இருட்டுக்கு பின்னால வெளிச்சம் இருக்கும்னு சொல்லுவாங்க, அது நம்ம வாழ்க்கையில எப்ப வருமோ தெரியல. அந்த சம்பந்தமே நமக்கு வேண்டாம். என்ன கலாட்டா? யாரு அதெல்லாம்? என்ன போலீஸ்? நம்ம வீட்டுல புதுசா இருக்க போலீஸ் எல்லாம் யார்? நீ அமீனா? அமீனாவா? எங்க வந்த? இவர் கடனுக்காக வாழ்ந்து கொண்டு வந்திருக்கேன். கடனா? எவ்வளவு கடன்? எவ்வளவுனா நான் செக் பாயிண்ட் போ. ஏமாமா, வாரண்ட உள்ள ஒரு முடிய வச்சுக்கலாமா?
முன்னாடி என்கிட்ட வர வார்த்தை சொல்லக்கூடாது. இப்பதான் என்ன கிட்ட போச்சு. முகூர்த்த டேட்டை இப்ப ஃபிக்ஸ் பண்ணுங்க. இந்த டேட்டில கடன் கட்டுறது பழைய மாதிரிதான். நான் பணத்துல சக்தி ஆண்டு அனுபவிச்சுவேன் தெரியுமா? அதே பணத்தை காட்டி என்ன பணி வைக்க முடியாது. பணத்தான் பணம் இல்லைன்னா என்ன ஆகும்னு தெரியுமா? இப்ப ஜெயிலுக்கு பிடிச்சு போறாங்க. அப்ப மான மரியாதை எங்க இருக்கும்? ஜெயிலுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கும். கல்யாணி உனக்காக தான் கவலைப்படுறேன். இந்த மனுஷனை பத்தி என்ன? வீட்டுக்குள்ள இருந்தானா ஜெயிலுக்குள்ள இருந்தானா? நீ அவங்க அப்பனுக்கு புத்திமதி சொல்லு. புத்திமதி எங்க அப்பாவுக்கு இல்ல உனக்கு தான். குறும்பு இன்னும் போகல இல்ல? அமீனா எழுத்து போ. கல்யாணி உனக்கு இப்பதான் மனோதைரியம் வரும். துன்பத்தை பார்த்து சிரிக்க சிரிட்டாலும் அழாமதாவது இருக்கணும்மா. வா உங்க நாள் நீங்க வீட்டுல விட்டுட்டு போ. ஏன் உயிரை வாங்குறீங்க? வேற வழியே இல்ல. என்னடா பண்ண சொல்றீங்க அண்ணே? நாங்க ரெண்டு பேரும் இந்த பொண்ணுங்க ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கோம். அட சந்தோஷமா கல்யாணம் பண்ணிங்கடா. அக்காவுக்கு ஒரு குரங்கையோ கோட்டானையோ கட்டி வச்சிட்டு தான் எங்களுக்கு கல்யாணம் பண்ணுவாங்களாம். அதுக்கு தான் உன்னை செலக்ட் பண்ணிருக்கோம். என்னன்னா குரங்குன்னு நினைச்சா இல்ல கோட்டான் நினைச்சுங்களாடா? எதுவா இருந்தா என்ன விஷயத்துக்கு வந்தேன். அவ கிணத்துக்கிட்ட உட்காந்துருக்கு பாரு. ஆமாண்டா நவரசம். ஆமாண்டா அங்க போய் அவ மனசு அப்படியே கவர்ந்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுனே. அப்புறம் எங்க கல்யாணம் நடந்த மாதிரி. அங்க போய் என்னடா பேசுறது? கண்ணே மணியே காவியமே அன்பே அமுதையே ஆரவல்லியே அருந்ததியே அம்மி கல்யாணம் அப்படி அள்ளி விடு. உன்னை அவன் முச்சு நிக்கணும் அல்லது முக முச்சு நிக்கணும் ஏதாவது ஒண்ணு. இவன் பிரமாதமா பேசுறான்டா. அப்ப ஒண்ணு செய்ய, நேரா நீ ஓடு போய் கல்யாணம் பண்ணிக்க. அவளை இவளை கல்யாணம் பண்ணிக்க. ஐயோ அண்ணே என் தலைவியே கைய வைக்கிறியே. தலை தாங்காத நீ பானு. அத சொல்லு. நீ வானு, நீ வானு பொண்ணு. காதல் கொண்டேனே சரிகம வதனி காதல் கொண்டேனே. காம்பூரி ஆடி வரும் பெண்மையிலே, பாடி வரும் மாங்குயிலே, தேடி வரும் சித்திரமே, ஓடி வரும் காவியமே, நாம் இருவரும் ஒன்றாக வாய முடியா ஊழல் கையா உனக்கு. அத சொல்லு. உன்னை காதலிக்க வந்தேன். நீ யாரு என்ன காதலிக்கிறதுக்கு? பெண்ணே உன்னை எப்படியாவது காதலிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு. எப்படியாவது இந்த சோம்பேறி பயல மன்னித்து காதலிக்க வேண்டுகிறேன். ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் பிச்சை வாங்கணும். என்ன குளிர்ச்சி, என்ன குளிர்ச்சி! இந்த குளிர்ச்சி உன் பேச்சில் இருந்தா எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சி தெரியுமா? என்ன மரத்தை ஆஹா புளியை முரத்தால் துரத்திய குரத்தி இவள் தானோ? படுபாவி பசங்களா, என் மானத்தை வாங்கி போட்டீங்களா? நாங்க எங்க வாங்கினோம்? நீ இல்ல குடிச்சு வந்துட்டேன். நீ உண்மையான வீரனா இருந்தா என்ன செய்யணும் சொல்லு. நவரசத்தை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க. அதுக்கு அவ மனசு மாறணுமேடா. அதான் மாறாது, நாம மாத்தணும். எப்படி? வந்து எனக்கு ஒரு ஐடியா. என்னடா சொல்டா? பழைய காலத்து சண்டை படம் பாத்திருக்கேன். பாத்திருக்கேன். அதுல கதாநாயகி வில்லன் தூக்கிட்டு போகும்போது ஹீரோ வில்லனை உதச்சு காப்பாத்துவான். ஓஹோ, டேய் நவரசத்தை யாராவது தூக்கிக்கிட்டு போகணும், அத போய் நான் காப்பாத்தணும்னு சொல்றீங்களா? கரெக்ட் கரெக்ட். இப்பதான் உனக்கு எட்டி இருக்கு. அவளை தூக்கிக்கிட்டு போற வேலையை யாரா செய்கிறது? கவலைப்படாத, நான் இருக்க. தலைவிட முடிஞ்ச உடனே நவரசத்தை கார்ல தூக்கிட்டு போயிடுவேன். நீ உடனே போய் சண்டை போட்டு காப்பாத்திக்கணும். அடே ஒண்ணு வச்சுக்க, நான் இங்க வருவேன், உன்னை ஒட்டப்பேன், அடிப்பேன். ஆனா நீ என்ன திருப்பி அடிச்சு விடப்படாது. பயந்துகிட்டு ஒரே ஓட்டமா ஓடிப்போ. உன்னை தொடமாட்டேன். நல்லா ஞாபகம் வச்சுக்க, காட்டு பங்களாவுக்கு போற வழி. கவலைப்படாதேம்மா, காலம் இப்படியே போயிடாது. சிங்காரண்ணா வாழாத வாழ்வா? அவர் செய்யாத தர்மமா? அவர் குடும்பத்துக்கு இப்படி ஒரு கஷ்டம் வரலாமா? இந்த மிட்டாவுக்கு மருமகளா வரவேண்டிய பொண்ணு இந்த கதியில வந்து நிக்குது. இந்த பைத்தியக்கார உலகத்துல பணத்துக்கு இருக்கிற மதிப்பு குணத்துக்கு இல்லையே. ஐயா வாங்க வாங்க. வணக்கம. வணக்கம் கல்யாணி. இப்படி சொல்லாம கொள்ளாம வந்துட்டியே. எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா அப்பவே பணத்தை கொடுத்து மாமாவை விடுதலை பண்ணிருக்கலாமே. இல்ல, அப்பா யாருக்கிட்ட இருந்து பணம் வாங்க விரும்பல. இதுல என்ன தப்பு? நான் என்ன அண்ணியனா? புறப்படு, இப்பவே போய் மாமாவை கூட்டிக்கிட்டு வருவோம்.
என்னை மன்னிச்சிடுங்க. கல்யாணி, ஏன் இந்த பிடிவாதம்? என்னுடைய சொந்த முயற்சியில் விடுதலை செய்தாதான் எங்க அப்பாவுக்கும் பெருமை எனக்கும் மகிழ்ச்சி. இது நடக்கக்கூடிய காரியமா? நீங்களாவது சொல்லக்கூடாதா? அப்பாவை விடுதலை செய்யறதுக்கு கல்யாணி ஒரு வழி சொல்லுது. என்ன சொல்லம்மா? நீங்க நடத்த போற கலை விழாவில் நானும் ஆடதாக இருக்கேன். ஒரு பொண்ணு பரிசு கிடைச்சா அந்த பணத்தை கொண்டு எங்க அப்பாவை விடுதலை செய்ய போறேன். நல்ல செய்தி. விழாவுக்கே ஒரு தனிச்சிறப்பு, எனக்கும் ஒரு பெரும் மதிப்பு. நீ ஆடுறதா இருந்தா நானே பாடுறேன். உன்னுடைய முயற்சி வெற்றி அடையட்டு, நான் வர்றேன். கல்யாணி, நன்னாரி சர்பத்து சாப்பிடுங்க. எஜமா, கல்யாணி அம்மா தலைவிழாவில் ஆடப்போகுதான். ஆடப்போகிறாள்? கல்யாணி ஆடப்போகிறாளா? அப்ப நிச்சயமா அந்த அம்மாவுக்கு தான் வெற்றி. வெற்றி அவளுடைய வெற்றி என்னுடைய தோல்வி. நீங்கள் ஆடுறதா இருந்தீங்களா? முட்டாள், அவள் ஆடக்கூடாது. அண்ணா பரிசு கிடைச்சிடும், வறுமை போயிடும், மதிக்க மாட்டா. ஜெயில இருக்கிறவங்க அப்பன் வெளியே வந்துடுவான், தனிமை போயிடும். பிறகு நான் அவளை அடையவே முடியாது. சின்ன எஜமான் பாட்டுக்கும் கல்யாணி அம்மா ஆட்டத்துக்கு எவ்வளவு பொருத்தமா இருக்கு. பச்சை பச்சைன்னு இருக்கிறவங்கள மனவரையில உட்கார வச்சு உங்க கண்ணால பார்த்து சந்தோஷப்படுங்களே. அதை விட்டுட்டு கரும்பு தோட்டத்துல யானை புண்ணுவான். கண்ணாடி குத்திருச்சு எஜமா. கண்ணாடி குத்திருச்சா? கண்ணாடி குத்திருச்சா? நல்லா ஆடு, நல்லா ஆடு. கண்ணாடி குத்திருச்சு. கண்ணாடி குத்தனா ஆட முடியாதா? ஆடவே முடியாது. கோடி இன்பம் தரவே தேடி வந்த செல்வம், கொஞ்சம் சதங்கை கலீர் கலீரன ஆட வந்த தெய்வம். கோடி கோடி இன்பம் தரவே தேடி வந்த செல்வம், கொஞ்சம் சதங்கை கலீர் கலீரன ஆட வந்த தெய்வம். கோடி கோடி இன்பம் தரவே தேடி வந்த செல்வம். பாடும் பாட்டின் பாவம் தன்னை பார்வை சொல்லிடவே, ஆடும் ஆட்டம் காம் அசிந்தே துள்ளிடவே. பாடும் பாட்டின் பாவத்தன்னை பார்வை சொல்லிடவே, ஆடும் ஆட்டம் காணும் நெஞ்சும் அசிந்தே துள்ளிடவே. முழு நிலவன அழகு மலரன முகம் காட்டிய பருவமங்கை உருவாய், கோடி கோடி இன்பம் தரவே தேடி வந்த செல்வம். மேகம் வந்தது போல் வாசமலரும் அன்பினாலே தேனை தந்தது போல், கனிமொழியுடன் கருணை விழியுடன் களிப்பூட்டவே கலைஞான வடிவாய், கோடி கோடி இன்பம் தரவே தேடி வந்த செல்வம். ஆ
கோடி கோடி இன்பம் தரவே தேடி வந்த செல்வம். கண்ணாடி 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 பேரும் இல்ல பயம் இல்ல கண்ணாடி நோம்பு இருக்கிறானே அண்ணா நல்ல வேளை அண்ணி வந்துட்டாங்க மருதூர் மிட்டாவின் வாரிசுக்கு பைத்தியம். நான் நினைச்சது ஒண்ணு, நடந்ததோ ரெண்டு. அம்மா என் கதை. ஐயோ பாவம், உன் கதையை கேட்டா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அழாதேம்மா. அது இருக்கட்டும், உன்னை பத்தி ஒண்ணுமே சொல்லலையே.
என்ன பத்தி சொல்றதுக்கு என்னக்கா இருக்கு? நான் ஒரு அனாதை. பெண்கள் தனிச்சு வாழ முடியாத உலகம் மாதிரி. அப்படின்னா நீ ஏன்க்கா இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்க? பண்ணிக்கிட்டா போறேன். நான் ஒருத்தர் மனப்பூர்வமா. ஆஹா, அப்ப அவரு? அவருந்தான். ஒரு நாள் கூட என்னை பார்க்காம இருக்க மாட்டார். அவர் பாடுவார், நான் ஆடுவேன். என்னம்மா யோசிக்கிற? இல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னால இங்க ஒரு ஆள் வந்திருந்தாரு, அவர் ஞாபகம் வந்துடுச்சு. அக்கா, அவரு ரொம்ப நல்ல ஆளு, அழகா பாடுவாரு. கட்டிக்கிட்டா நான் அவரை தான் கட்டிக்குவேன். சரியம்மா, உன் மனசுப்படியே நடக்கட்டும். இதோ பாரு, கல்யாணத்தப்போ எனக்கு சொல்லி அனுப்ப மறந்துடாதே. சொல்லி அனுப்புறதா? நீதாக்க என் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். இனிமே நீ இங்கேதான் இருக்கணும். நீ யாரு தெரியுமா? என் கூட பிறந்த அக்கா. என்ன பண்றது எஜமா? அதஸ்தம் தபால்ல வர்றதுக்குள்ள தருத்திரம் தந்தில வந்துடுச்சு. உடனே அந்த கல்யாணியை நான் பார்க்கலன்னா எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும். வைத்தியர் அழைச்சிட்டு வந்து விட்டேன். வாயா வாயா. வணக்கங்க, இவாதான் மரண வைத்தியர். என் பேர் கெடுக்கிற? என் பேர் வந்து ரமண வைத்தியருங்க. எவ்வளவு பெரிய தப்பு வாட்டாங்கிறேன். வைத்தியர, என்ன வைத்தியரை கூட்டி அந்த சவுண்ட் கேட்ட உடனே சலாம் வருஷம் வாங்குறான். குரல் தான் அப்படி இருக்கும். போன பத்திரம் மாத்து தங்க ஐயா, சமாளிச்சுக்கோ, பயப்படாத. அப்படிங்களா? நீதான் பைத்தியக்காரன் வைத்தியனா? அப்படியும் சில பைத்தியங்கள் சொல்றது உண்டு. ஆனா நான் வந்து மனோதத்துவ வைத்தியனுங்க. மனோதத்துவ வைத்தியம்? என் மனசுல என்ன நினைச்சிருக்கேன்னு சொல்ல முடியுமா? சொல்லு. ஏயா, கோளாறு ஐயாவுக்கு தானோ? இல்ல இல்ல, நோ நோ. யாரையா வைத்தியா? சின்ன இருக்கீங்க. ஓ வைத்தியர ஐயா, இங்க பெரிய பெரிய டாக்டர் எல்லாம் வந்துட்டு போயிட்டாங்க தெரியுமா? நானும் பெரிய பெரிய இடங்கள்லாம் போய் பாத்துட்டு வந்திருக்கேனுங்க. ஆமாங்க, அங்கதானுங்களே பண பைத்தியம், பதவி பைத்தியம், பொம்பளை பைத்தியம், இதுல ஏதாவது ஒண்ணு இருக்கிறது உண்டு. சில இடங்கள்ல இது மூணும் சேர்ந்து இருக்கிறது உண்டு. அத சொல்ல ஐயா. சரிங்க. ஆமா, ஒரு பைத்தியத்தை சொஸ்தப்படுத்த எத்தனை நாள் ஆகும்? ஏயா, இங்க மொத்தம் எத்தனை பைத்தியம் இருக்கு ஐயா? அது நிறைய இருக்கு. தேர் ஆர் மெனி. வை மெனி? நீ வெளியே போ. நான் போயிட்டே இருக்கேன். ஐ அம் கோயிங். யப்பா வைத்தியரே. ஐயா, இங்க ஒரு பைத்தியம் தான் இருக்கு. ரொம்ப நல்லதுங்க. அது குணப்படுத்த எவ்வளவு நாள் ஆகும்? முத்தி போயிருந்தா மூணு மாசம் ஆகுங்க. மூணு மாசமா? முழு மூச்சா கஷ்டப்பட்டா 30 நாள் போதும். 30 நாளா? அப்படி இல்லைங்க, அப்படித்தான் முதல்ல சொல்லுவேன். ஆனா ஒரே வாரத்துல குணப்படுத்திட முடியுங்க. குணப்படுத்துறீங்களா? ஏங்க குணப்படுத்த கூடாது? கூடாதா? பின்ன என்னையா அழைச்சிட்டு வந்தீங்க? வைத்தியத்தை அதிகப்படுத்த வேண்டும். அதிகப்படுத்தவா? ஆமா. யாருக்கும் தெரிய கூடாது. தெரியவே தெரியாதுங்க. வைத்தியம் தீர்ந்தா தீராது. உன்னை தீர்த்துருவேன். கூப்பிட்டீங்களா? வைத்தியம் அழைச்சிப்போம். ஐயா, வருத்தப்படாதீங்கம்மா. நீங்க நிச்சயமா குணப்படுத்துவீங்க, எல்லாரும் சொல்றாங்க. உங்களை தான் நம்பி இருக்க. என்ன யோசிக்கிறீங்க? ஐயோ, நீங்க மௌனமா இருக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்க. பயப்படாதீங்கம்மா, பயப்படாதீங்க. சொல்லுங்க ஐயா, நான் சாகிறதுக்கு முந்தி என்னை அம்மாங்க அம்மானு ஒரு தடவை கூப்பிட மாட்டானா? சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. கூப்பிடுவாரம்மா, கூப்பிடுவார். ஏமா, உங்க பிள்ளை நிச்சயமா குணமாயிடுவாருமா? குணமாயிடுவாரு. நீங்க நல்லா இருக்கணுங்க. ஏமா, அந்த கலை விழாவில் நாட்டி ஆனதாக சொன்னீங்களே, அந்த கல்யாணிய குட்டியா சொல்லுங்கம்மா, குட்டியா சொல்லுங்க. கல்யாணியா? ஏ, அவ இருக்கிற இடமே தெரியலையே. ஐயோ, இது என்ன கல்ல தூக்கி தலை மேல போடுறீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? ஏமா,
இது நாட்டியத்தால ஏற்பட்ட பைத்தியம். அதே நாட்டியத்தால தான் தீத்து வைக்க முடியும். நீங்க கல்யாணம் இல்லைங்கறீங்களே. இதுக்கு வேற வழியே இல்லையா? ஐயா, எப்படியாவது என் மகனை காப்பாத்துங்க ஐயா, காப்பாத்துங்க. சரி, அப்ப ஒண்ணு செய்வோம். நல்லா நாட்டியம் ஆட தெரிஞ்ச ஒரு பொண்ணை கூட்டியாந்து இவரு முன்னால் ஆட சொல்லுவோம். ஏதோ ஆண்டவன் கிருபியில எல்லாமே நல்லபடியா நடக்கும் நினைக்கிறேன். அப்ப சரி, நான் வர்றேம்மா, வர்றேன். வாங்க வைத்தியர. என்ன நீங்க சொன்னபடியே நடந்துகிட்டானுங்க. உள்ளார இருக்கிறது கண்ணாடி மாதிரி நொறுங்கிட போ. அப்ப தலையில அடிங்க, தலையில ஒண்ணும் இல்ல. விஷயமா தம்பி, பைத்தியத்தை அதிகமாக்குறேன். என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு அங்க போய் பரிகாரம் கேட்டியா? நீங்க ஒரு பைத்தியம். அத சொல்லு. பைத்தியத்தை அதிகமாக்குறதுக்கு நான் வழி சொன்னேன். ஏமாத்துறியா? பின்ன என்னங்க, பொம்பளைய கொண்டு வந்து ஆட விட்டா பைத்தியம் தீந்துருமா? பைத்தியம் பிடிக்கிறதே பொம்பளையனாலதானே. இந்திரம் கேட்டதும் பொன்னாலே, அந்த சந்திரம் கேட்டதும் பொன்னாலே. நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டேன். அப்ப போடுங்க பணம். என்ன இன்னைக்கு தாண்டி உனக்கு படி அளக்குது, அறிவு கட்டவள. நான் அடி பேசுறேன், என் கையில இருக்கிற பணம் பேசுறீ. பணத்தை கண்டாத்தானே உன் முகத்துல புன்னகை தவழுது. திருண்ண பொய் சொன்னதுக்கு ஒருத்தன் கொடுத்தாண்டின்னா இது வாங்கலாமா? வாங்காட்டிதான் உதைப்பாம் போல் இருக்க. நீங்க என்ன சொல்றீங்க? நம்ம இளைய மீட்டாதாருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குது இல்ல, அதை அதிகப்படுத்த சொல்லி ஒருத்தன் பணம் தாரேங்கிறான். ஐயோ, இது என்ன அநியாயம்? ஏ, பணம் அதிகமா இருந்தாலே இந்த அநியாயம் தாண்டி. பாவம், அந்த அம்மா எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, எப்படியாவது என் பிள்ளைய காப்பாத்துங்கன்னு சொல்லி ஓன் அழுகுறாங்கடின்னா. அதுக்கு நீங்க என்ன வைத்தியம் சொல்லிட்டு வந்தீங்க? நான் என்ன தேடி சொல்லிட்டு வருவேன்? பைத்தியம் குணமாகறதுக்கு தாண்டி வழியை சொல்லிட்டு வந்திருக்கேன். அதானே கேட்டேன், என் வீட்டுக்காரனா? அடியே, என் வீட்டுக்காரர் அம்சானந்தி. இந்த பணம் இருக்குது பாரு, இதுல உனக்கு தேவையானதா காஞ்சிபுரம் பட்டுல ஒண்ணு வாங்கிக்க. அப்புறம் இந்த நைசி துணி வந்திருக்கு பாரு, நெய்லானு, அதுல வந்து ஒரு ரவிக்க துண்டுதான் வாங்கிட்டு போயேன். ஆமா, அந்த நீனானு இல்லன்னு தான் எனக்கு குறைச்சலா இருக்கு. ஏய், உனக்கு என்னடி குறைச்சலு? நீதான் நாளுக்கு நாள் இளமை ஆகிட்டே வர்றோம். என்னமோ காயகல்பமா அப்படின்னு இருந்தா அத முதல்ல நாலு அடி சாப்பிட்டு இருப்பேன், உனக்கா கொடுத்துருப்பேன். சரிதான் சரிதான். வைத்தியர் வாழ். யாரியாது? நமஸ்காரம். அடே, வாயா வாயா வாயா, என்னையா வரும்போதே ஒரே காரமா வர்ற, என்ன சமாச்சாரம்? உமக்கு ரெண்டு பக்கமும் வரும்படி, நமக்கு நாலா பக்கம் நெருக்கடி இருக்கட்டும். நடன் முட பாத்துட்டு போலான்னு. ஏயா, இதுலயும் லஞ்சம் ஐயா? இந்த பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் உபயோகப்படுத்துறேல, ஏதோ நான் உங்களை அழைச்சிட்டு போனேன், இதோட விட்டுற போறத. இன்னும் எவ்வளவோ பேருக்கு பைத்தியம் பிடிக்க விட்டுருக்கோம். உமக்கு பிடிக்கும் போது வேணா நான் ஃப்ரீயா வந்து வைத்தியம் பண்றேன். அது வரைக்கும் உமக்கு ஸ்டடியா இருக்கணுமே. அது இருக்கட்டும், ஒரு கத்தை வாங்கிட்டு வந்தீரே. கத்தை வாங்கிட்டு வந்தா உமக்கு கொடுத்துடணும் ஐயா, நான் பிள்ளை குட்டிக்காரன் ஐயா. நானும் தான். யோ, எனக்கு மூணு பொம்பளை பிள்ளைங்க இருக்கியா? இவ்வளவுதானே? என் வீடு பூரா குழந்தைகளா ஊர்றது. என்னது ஊர்றதா? ஆமையா, 18 குழந்தைகளையா? 18 சில்ட்ரன். என்னது? இருக்கட்டும் இருக்கட்டும். 18 நைட்டிஸ் பட் நேச்சுரல். நீ என்ன, நீ வேற. அம்சானந்தி வாங்க. அம்சானந்தி, யோ சும்மாரியா, எங்கிட்ட காசு இருக்கா போல் இருக்க? இருக்கணுமே. இந்த ஐயா, இதுல காசுன்னு ஒண்ணு பாத்துறீங்க ஐயா. இந்த இதுல 18 ரூபா இருக்குது, வாங்கிட்டு ஆளை விடும். ஆமா, ஏதோ இந்த காயகல் போன்னு பேசிட்டு இருந்தேல. நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம், அதுல நெக்கும் கொஞ்சம். சீச்சி, எந்திரிச்சு போயா. நான் போயிட்டே இருக்கேன். ஐ அம் கோயிங். அண்ணே வாங்க தம்பி, நாட்டியத்துக்கு பொண்ணு ஏற்பாடு பண்ணியாச்சா? ஓ, சாதாரண ஆளுங்க எதிர்காடுறதா இருந்தா 1000 ரூபாய் தான் ரேட்டு. ஆனா இது மாதிரி பைத்தியம் பிடிச்சவங்க எதிர்காடுறதா இருந்தா 5000 ரூபாய் கேக்குறாங்க. எவ்வளவு பணம் வேணாலும் செலவழியட்டும், என் பிள்ளை குணமானா போறோம். அவ்வளவு போதும், சொல்லிட்டீங்களா? இனிமே நான் பாத்துக்கிறேன். 4 நாள் நான் ஊர்ல இல்ல, என் பிள்ளை இந்த கதி ஆயிட்டான். அண்ணனும் கல்யாணி எங்க போனாங்களோ தெரியலையே. நீங்க இருந்தும் வீடு இவ்வளவு அலங்கோலம் ஆயிடுச்சே தம்பி. நல்லா இருக்கு அண்ணி நீங்க சொல்றது. அலங்கோலத்துக்கெல்லாம் காரணம் நான் தானா கடைசியில? இல்ல, அவனை போய் பைத்தியத்தை விலைக்கு வாங்கி மாட்டேன்னு நானா சொன்னேன்? இல்ல, அந்த சிங்காரம்பிள்ளைய வீட்டை விட்டு வரட்டும் நான் தானா? அந்த மனுஷன் போய் தொலைஞ்சான, தொலைகிட்டோம். அந்த கல்யாணி பொண்ணையாவது இங்க விட்டுட்டு போலாம்ல, நாம தான் இருக்கிறோமே. கல்யாணி இல்லாம இந்த வீடே இருண்டு போச்சு. எனக்கு புத்தியே சரியில்லை. இனி கல்யாணியை தேடி கண்டுபிடிக்கிற வேலை என் வேலை, நீங்க கவலை விடுங்க. என்ன, இந்த நாட்டியக்காரிக்கு ஏதாவது பணம் கொடுக்கணும், கல்யாணி தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் பணம் செலவாகும்.
மொத்தம் 10000 ரூபாய் இருந்தா போதும். வாங்கிட்டா? வாங்கிறேன். வாங்கிறேன். நாஸ்காரங்க. எல்லாம் சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சுங்க. இவங்க தான் சத்தமட முத்தம் வாங்குறது. இல்லைங்க. இவங்க ஆட போறாங்க. இந்த குழந்தைங்க. இது குழந்தைய? நீங்க பாருங்க, இந்த குழந்தை துள்ளி ஆட ஆரம்பிச்சா மான் குட்டியா மீன் குட்டியான்னு சொல்ல முடியாது. அதை சொல்லு. மடையில எதுவும் கூட. வாங்க வாங்க வாங்க. மணி மணி என்னக்கா இது கொண்டு போய் தபால போட்டுட்டு வா. பைரவி எங்கம்மா போயிருந்த? பஜாருக்கு போனாக்கா. ஒரே பேஜாரா போச்சு. பாத்தியா பாத்தியா, நான் சொன்ன பாடத்தை மறந்துட்டியே. ஓ ஆமாக்கா ஆமாக்கா, கந்தையானாலும் கசக்கி கட்டு சுத்தமே சோறு போடும். அக்கா இந்த உலகத்துல நான் எப்போதுமே மறக்க முடியாத ஒருத்தர் இருக்காங்க, அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஓ தெரியுமே, நல்லா தெரியும். சொல்லட்டுமா? சொல்லுங்க. சொல்லிடுவேன். ரொம்ப நல்லவரு, அழகா பாடுவாரு. கட்டிக்கிட்டா நான் அவர் ஒண்ணும் இல்லக்கா. பின்ன யாரு? இதோ பாருங்க. பைரவி நீ என் தங்கச்சி. பைரவி நான் ஒண்ணு சொல்றேன், நீ கஷ்டப்படும் போது நான் வீட்டுல உட்கார்ந்து சாப்பிடுறது எனக்கு பிடிக்கல, நான் கூட உன்னோட ஆட வரேன். ஐயோ நீங்க தெருவில் ஆடுறதா? நான் சம்மதிக்க மாட்டேன். அப்ப நான் சாப்பிடவே மாட்டேன். அப்ப ஒண்ணு செய்யுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச நாட்டியத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்க, நான் போய் ஆடுறேன். கோடி கோடி இன்பம் தரவே தேடி வந்த செல்வம், கோடி கோடி இன்பம் தரவே தேடி வந்த செல்வம், கொஞ்சம் சதங்கு கலீர் கலீரன ஆட வந்த தெய்வம், கொஞ்சம் சதங்கை கலீர் கலீரன ஆட வந்த தெய்வம், கோடி கோடி இன்பம் தரவே தேடி வந்த செல்வம். கோடி இன்பம் தரவே தேடி வந்த செல்வம், கொஞ்சம் சதங்கை கலீர் கலீரன ஆட வந்த தெய்வம், கோடி கோடி இன்பம் தரவே தேடி வந்த செல்வம், கொஞ்சம் சதங்கை கலீர் கலீரன ஆட வந்த
கோடி இன்பம் தரவே தேடி வந்த செல்வம். கோடி இன்பம் தரவே தேடி வந்த செல்வம். அதனால சமாதானமா ஒரு வழி சொல்றேன், மரியாதையா அந்த நிலத்தை மேல எழுதி வச்சுட்டு போயிடணும். ஐயோ என்னங்க இது, அநியாயமா இருக்குங்களே. அநியாயமா? கேட்டு கேட்டு புளிச்சு போன வார்த்தடா. இனிமேலயாவது சண்டை சச்சரவு இல்லாம சமாதானமா இருங்க, போங்க. போட எஜமா தபால். சாபா!
காணாமற் போன தங்கு கிளி தானாகவே வந்து என் கையில் சிக்கிவிட்டார். இனி இவள்தான் என் இன்ப ராணி. யாருங்க? கல்யாணி. எங்க எங்க? இதோ என்னங்க கடதாசிய போய் அத சொல்லு. ஆனந்தனுக்கு கல்யாணி காதல் கடிதம் எழுதி இருக்கிறாளடா. அதை படிக்கும் பொழுது எனக்கு எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது தெரியுமா கந்தா? இந்த கல்யாணி இருக்கும் இடம் இதிலே இருக்கிறது. முந்தி மாதிரி ஏமாந்துட கூடாது. ராத்திரோட ராத்திரியா கட்டி தூக்காந்துடும். என்ன தேடுறீங்க? அந்த பொண்ணு 10 ரூபாய் நோட்ட தொலைச்சிட்டாளா? இந்த காலத்துல போய் 10 ரூபாய் தொலைப்பாளா? நல்ல சந்தர்ப்பம், நடுவ விடாத. இல்ல நீ அந்த பணத்தை தேடி எடுத்து கொடுத்துட்டா காதல் வர்றதுக்கு சான்ஸ் உண்டு. தேடு தேடு. ஏமா 10 ரூபாய் தாள கீழே போட்டியாமே, கவலைப்படாத நான் தேடி தர்றேன். நீ ஒன்னும் தேடி தர வேண்டியது இல்லையா? அட ஏ நாங்க தேடி தந்தா செல்லாத. அட தேடி தான தர்றேன், அச்சடிச்சா தர்றேங்கிற. என்னடா இப்படி தள்ளிட்டு போற? என்ன ரதி? அம்மா அரிசி வாங்க கொடுத்து அனுப்பின பணத்தை வீட்லயே வச்சிட்டு வந்திருக்கிய. அப்ப இங்க தொலைச்சது? இங்க தொலைச்சிருந்தா அங்க முளைக்குமோ? அதுதான் இது. இந்த மாதிரி காரியத்துக்கு நீதான்டா லாயக்க. அவரு அவர்ரா இந்த கல்யாணே எமன்னு ஒருத்தன் இருக்கிறதா சொல்றாங்களே, அவனை ஏமாத்திடலாம். என்ன ஏமாத்தவே முடியாது. ஆள் மாறாட்டம். ஆள் மாறாட்டமா புத்தி மாறாட்டம்? ரெண்டு மாறாட்டம். மரியாதையா பேச. அது உன் பேச்சில இல்லையே. பொல்லாதவனா? பயம் இல்லாதவள் நான். ஐயா யார் தெரியுமா? எஜமான். அது உங்களை பல அடிமைங்களுக்கு. வயசு பொண்ணுங்க கிட்ட வம்பு பண்ற ஆம்பளைங்களை முச்சந்தியிலதான் பாத்திருக்கேன். இப்பதான் மாளிகையில பாக்குறேன். இது ரொம்ப பெரிய இடம். பெரிய இடம், பெரிய இடம். மாளிகைய பார்த்தா ரொம்ப பெருசாதான் இருக்கு, ஆனா புத்தி ரொம்ப சின்னதா இருக்க. இனிமேல் ஒரு வார்த்தை பேசுன. பேசுனா ஐயா கைய நீளும். அது இந்த பக்கம் நீண்டா துண்டா கழண்டு விழுந்துடும். வலிய வந்த சீதேவியை தள்ளாதே, நீ புலிய போல சீறி
அம்மாக்கு எப்படா தெரியும் இந்த பொண்ணு வந்தது? இந்த காம்போது உளறி தொலைச்சிட்டாயேமா? நானா சொல்லீங்க தானா வந்துருச்சீங்க. அப்பா ஐயோ வராது வராது வருமா எம்மடி வருமா ஏன் இப்படி நடந்துற என்ன இந்த ஆளுதாமா இந்த ஆளு வந்து ஒண்ணே இல்லங்க அண்ணே இந்த பொண்ணு நல்லா ஆடுறதா கேள்விப்பட்டேன் நான் தான் கூட்டியார் சொன்னேன் யோ கூட்டிட்டு வர சொன்னேன் கொஞ்சம் பொறுமா என்ன நடந்தது ஒண்ணும் இல்லங்க அண்ணே நம்ம தம்பி முன்னால ஆடுறதுக்கு இது தகுதிதானான்னு பார்க்கலாம்னு ஏய்யா கைய பிடிச்சில்ல பிடிச்சான் தப்பா தைரியம் இருக்கா இல்லையான்னு பார்த்தேன் ஓஹோ இது தெரிஞ்சிருந்தா அங்கேயே என் தைரியத்தை காட்டி இருப்பேனே கோச்சுக்காதம்மா வா எல்லாம் நான் விவரமா சொல்றேன் பேர் என்னம்மா பைரவி உட்காருமா பரவாயில்லம்மா எங்க அக்கா என்ன தேடிக்கிட்டு இருக்கும் நீங்க நல்லா இருப்பீங்க என்ன கொண்டு போய் வெளியே விட்டுடுங்கம்மா போலாமா இரு பைரவி நீ எனக்கு ஒரு உதவி செய்யணுமா ஏமா கேலியா பண்றீங்க நானா உங்களுக்கு உதவி செய்யறது நான் ஏதோ தெருவுல ஆடி பிழைக்கிறவ ஏழையா இருந்தா என்னம்மா கள்ளம் கபடம் இல்லாத நல்ல உள்ளம் இருக்கு கலை செல்வம் இருக்கு அதெல்லாம் யாருக்கு வேணும் எனக்கு வேணுமா என்னம்மா சொல்றீங்க நீ கொஞ்ச நாளைக்கு என் கூடவே இருக்கணுமம்மா அம்மாடியோ அதுதான நம்மால முடியாது அம்மா இந்த பங்களா காத்தே நம்ம உடம்பு கொத்துக்காது நான் இப்படி பட்டாம்பூச்சி மாதிரி இஷ்டப்படி இருக்கிறவ இங்கேயும் அப்படியே இருக்கலாம்மா அது எப்படிமா முடியும் பருந்துக்கு முன்னாடி கோழி குஞ்சு உலாத்த முடியுமா பயப்படாதம்மா உனக்கு நான் பாதுகாப்பா இருக்கேன் ஏம்மா நான் எதுக்காக இங்க இருக்கணும் என் துன்பத்தை தீக்கிறதுக்காக ஓஹோ உங்களை பார்த்தா ரொம்ப நாளா இன்பத்திலேயே இருக்கீங்கன்னு தெரியுது கொஞ்சம் துன்பத்தையும் அனுபவிச்சு பாருங்களேன் அதுவும் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டாம் வேற எந்த துன்பமா இருந்தாலும் பொறுத்துக்குவேன் ஆனா இப்ப நான் அனுபவிக்கிற துன்பம் ஐயோ வேற எந்த தாய்க்குமே வரக்கூடாதம்மா வரக்கூடாது ஐயோ நான் ஏதாவது தெரியாம பேசிட்டேனா மன்னிச்சீங்கம்மா பரவாயில்லம்மா ஏமா இப்ப நான் என்ன செய்யணும் என் மகனுக்கு முன்னால நீ நாட்டி ஆடணும் எதுக்கா என் மகனுக்கு கொஞ்சம் புத்தி மாறாட்டம் அம்மா பைத்தியமா கூட்டியால காமிக்க கூடாது வைத்தியர் அம்மா சொன்னார் உன்னை போல பைத்தியமா எங்கேயாவது நாட்டியத்தால பைத்தியம் தீருமா நாட்டியத்தால ஏற்பட்டாது நாட்டியத்தாலதான் தீரணுமா இந்த வேலைக்கு பைத்தியக்காரிய பாருங்க போகாத பைரவி நீ போனா பைரவி உன்னை பார்த்ததுமே உன்னாலதான் என் மகன் குணமாவாங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துட்டதம்மா கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி இந்த உதவி செய் உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நான் தரேன் கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் ஒரு பைத்தியக்கார முன்னால என்னால ஆட முடியாது அம்மா இன்னொரு தடவை என் மகனை பைத்தியம்னு சொல்லாதம்மா அந்த சொல்லையும் என் மகனையும் ஒன்னா சேர்த்து பார்க்கவே என் உள்ள நடந்துதம்மா பைரவி என் மகன் சிரிக்க சிரிக்க பேசுவான் அம்மா அம்மான்னு தேடி வருவான் இப்ப நானே அவன் முன்னால போய் நின்னாலும் என்ன புரிஞ்சுக்காம அவன் வெறிக்க வெறிக்க பார்க்கும் போது என் பெத்த வயிறு எரியுதம்மா அம்மா ஒரு தாய் உள்ளத்தோட தவிப்பு உனக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா ஒரு பெண் உள்ளத்தின் குமரலை உன்னால உணர முடியுமே சம்மதம்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா இருந்து போன என் வீட்டுல விளக்கேத்தி வைக்க மாட்டியா எரிகிற என் வயிற்றுல பால் வார்க்க மாட்டியா அம்மா உன் கால்களை கண்ணீரால கழுவுறேம்மா என்னம்மா இது கொஞ்சம் கருணை காட்டம்மா அம்மா நான் உங்க மகனுக்கு குணமாகும் நீங்க உண்மையாவே நம்புறீங்களா ஆமாம்மா சம்மதம்னு ஒரு வார்த்தை சொல்லம்மா சொல்லம்மா உங்க கண்ணீருக்காக நான் சம்மதிக்கிறேம்மா எங்க பார்த்தாலும் பொம்பளை சிலையா பைசு கேவலம் ஒரு பொம்பளை என்னை கண்ணத்துக்கு அவ உயிரோட இருக்கலாம் ஆனா நான் உயிரோட இருக்க மாட்டேன் உங்க பாதையிலே நடந்து வர்றா கொலை தற்கொலை என்னது தற்கொலை இருக்கு என்ன பாது கணக்கப்படல
ஒரு சம்பள கையில அடிய வாங்கிட்டு நான் உயிரோட இருக்க மாட்டேங்கயா. நோக்கு ஏதாவது அறிவு இருக்கு. பொம்மநாட்டி அடிச்சு விட்டா அப்படிங்கிறது ஒரு மனுஷன் உயிரை விடுறதா இருந்தா நம்ம எஜமா இருக்காரு மலை அவர் 100 தடவை செத்துருக்கும் 100 டைம். அவனுக்கு ரோசம் இல்ல. உப்பு தோகி அவர் உப்பு தின்னு இப்படி எல்லாம் பேசிட்டு என்ன இருக்க போயா பேசாமே என்ன போயா பேசாமே कल्याण अभी பைரவியை விரட்ட முடியாது பரவாயில்லை ஆனந்தன கவனிச்சுக்கிறேன் ஆனந்தனியா உயிருக்கதாவது ஆபத்தா என்னால வராது அது தன்னாலே வரும் சரி கல்யாணம் எப்படி நான் கொண்டாடுறேன் ஏப்பா பைரவ பத்தி ஏதாவது தெரிஞ்சதா இல்லக்கா எல்லா இடத்துலயும் தேடியாச்சுக்கா பிச்சைக்கார மாதிரியா தெரியுது இப்பதான் யார் பிச்சைக்காரன்னு கரெக்ட்டா சொல்ல முடியலையே எங்க அப்பா சுடுதண்ணி
இந்த வீட்ல கல்யாணினு ஒரு பொண்ணு இருந்தது அது எங்கடா கல்யாணியா ஆமாங்க ஓ எனக்கு தெரியும் வாங்க காட்டு டேய் வந்த உடனே எவ்வளவு ஈஸியா கிடைச்சிட்டது பாத்தியா ஈஸி இல்ல ஏஜமா எல்லாம் உங்க ராசி मान कपल वीटको சாக போறியா ஆமா அண்ணம்மா இது பைத்தியக்காரதனமா இருக்கே எங்க அம்மா சொல்றத கேள் நான் ஒரு பைத்தியக்கார முன்னால நாட்டியம் ஆடணுமா ஆமாமா நீயே சொல்லு எவனா இருந்தா நமக்கு என்ன ஏதோ பகவான் முன்னிட்டல ஒரு பணக்காரனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு அவன் முன்னால ஆடினா ஆயிரம் ஆயிரமா கொட்டி குடுக்குறானாம் அட புது மாதிரியான பைத்தியமா இருக்கே ஆமாமா நம்ம இளைய மிட்டாதார ஆனந்தன் இல்ல அவருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு என்ன அறியுமா அது சரி சரி நீ ஆட வேண்டாம் வா போலாம் அத்தானுக்கு பைத்தியமா मरंगे கோடி கோடி இன்பம் தரவே தேடி வந்த செல்வம் கொஞ்சம் சதங்கை கலீர் கலீரன ஆட வந்த தெய்வம் கோடி கோடி இன்பம் தரவே கோடி கோடி இன்பம் தரவே தேடி வந்த செல்வம் கொஞ்சம் சதங்கை கலி கலீரன ஆட வந்த தெய்வம் கோடி கோடி இன்பம் தரவே தேடி வந்த செல்வம் ஒண்ணும்
எவ்வளவோ கஷ்டப்பட்டீங்களா, நீங்க செய்த பேருதவிக்கு எப்படி நன்றி செலுத்துறது, என்ன பரிசு கொடுக்கிறதுன்னே எனக்கு புரியல. அழறீங்களா? ஏமா அழறீங்க? பைரவி நீயா? உங்களை பார்க்காமலே போயிடுறதாக முடிவு செய்திருந்தேன். ஏன், நான் என்ன தப்பு செய்தேன் பைரவி? நான் தான் தப்பு செய்துட்டேன். உங்களை யாருன்னு தெரிஞ்சுக்காமலே என் உள்ளத்தை பறி கொடுத்துட்டேன். அன்னைக்கு என் குடிசைக்கு வந்திருந்த ஆனந்த என்ன போல ஏன், அவரும் என் கூட கஞ்சி குடிப்பாரு, கட்டாந்தரையில படுப்பாரு. ஆனா இப்ப நான் பாக்குற ஆனந்த மிட்டாதார். இந்த ஏழைக்கு எட்டாத உயரத்துல இருக்கிற மாளிகை வாசி. பைரவி, இந்த மாளிகை என் கூட பிறந்ததில்லை, விரல்ல கிடக்கிற மோதிரம் மாதிரி. தேவையில்லைன்னா கடத்தி எரிஞ்சிடலாம். முடியாது, நம்ம ரெண்டு பேருக்கு மத்தியில் பாலம் போட முடியாத பயங்கரமான பள்ளமே இருக்கு. இந்த உலகத்துல நம்ம பிரிக்கக்கூடிய சக்தி எதுவுமே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த. அந்த சக்தி என் பணத்துக்கு இருக்குன்னு நினைக்கிறியா? இந்த பணம், பங்களா, பகட்டு எதுவுமே எனக்கு வேண்டாம். நம்ம அன்புக்கு தடையா இருக்கிற எல்லாத்தையும் உதறி எரிஞ்சிட்டு நீ சொல்ற அந்த உலகத்தை நோக்கி நடப்போம். வா பைரவி வா. ஐயோ, எனக்கா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து நீங்க கஷ்டப்படுறதா? வேண்டாம், என் வாழ்க்கையின் ஒரே நோக்கம் நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுதான். தயவு செய்து என்ன மறந்துடுங்க. பைரவி, நீ இப்படி சொல்றதுன்னு முன்னமே முடிவு பண்ணிருந்தா என்ன பைத்தியக்காரனாவே விட்டுருக்கலாமே. பைரவி, நீ எனக்கு செய்தது உதவி இல்லை, கொடுமை. பைரவி, நான் உன்னிடத்துல வச்சிருக்கிற அன்பு கடலை போல ஆழமானது, வானத்தை போல உயரமானது, கடவுளை போல நிலையானது, உன்னை போல பரிசுத்தமானது. இனி யார் தடுத்தாலும் சரி, எவர் வெறுத்தாலும் சரி, வானமே இடிஞ்சு என் வாழ்வே முடிஞ்சாலும் சரி, நீதான் என்னுடைய மனைவி, நீதான் என்னுடைய மனைவி. பைரவி, பைரவி, உடனே அம்மா கிட்ட சொல்லி நம்ம கல்யாணத்தை. பயப்படாது, என்னுடைய நல்வாழ்வு தான் எங்க அம்மாவுடைய மகிழ்ச்சி. இந்த இனிப்பான செய்திய உடனே எங்க அக்கா கிட்ட சொல்லணும். அக்காவா? கூட பிறந்தவளா? இல்ல, அதை விட உயர்ந்தவ. எங்க இருக்காங்க? என் குடிசையில. வாங்க போகலாம். அக்கா, இங்க ஒருத்தர் வந்திருந்தாரு, அவர் ரொம்ப நல்லவர், அழகா பாடுவாரு. கட்டிக்கிட்டா நான் அவரை தான் கட்டிக்குவேன்.
என்ன வேணும்? எங்க வந்த? வேலை. எனக்கு வேலை வேணும். பூபாலா, இந்த பெண்ணுக்கு நம்ம வீட்ல ஏதாவது ஒரு வேலை கொடுங்க. சரி. வந்து வேலை. நில்ல நில்ல. என்ன அது வேலை வேணும்னு கேட்ட நீ பாட்டு போறியே? எங்கம்மா போற? ஐயா. இனிமே எனக்கு இங்க வேலை இல்லை. நான் வந்த வேலை முடிஞ்சது. என்னதே? பூபாலா? இது வந்துட்டமா? ஆனந்தனும் பைரவியும் காதல் முத்தி கார்ல போக ஆரம்பிச்சுட்டாங்க பாத்தியா? நான் மட்டுமா பாக்குறேன், நீங்களும் தான் பாக்குறீங்க. பைத்தியத்தை தெளிய விட்டதுதான் தப்பு. ஆமா எஜமா, இன்னும் நீங்க பொறுக்க கூடாது. நான் ஏன்டா பொறுக்கறேன்? இந்த விஷயத்தை விட்டு வைக்கப்படாது. அதுதான்டா தொலைச்சிடும். கரெக்ட், ரெண்டு பேரையும் தொலைச்சிடுறேன். அவங்களுக்கு ஆபத்து. ஆம், இந்த சமயத்தில் அவங்களை காப்பாற்ற வேண்டியது உன் கடமை. யோசிக்காதே, போ. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வேலை வேண்டாம் நீ தானே சொன்ன? ஆமா சொன்ன ஐயா. ஆனா என்னை நம்பி ரெண்டு ஜீவன் இருக்கு, எப்படியாவது எனக்கு வேலை கொடுங்க. அம்மா. ஏன்பா, யார் இந்த பொண்ணு? சமையல் வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்டீங்களே, அதுக்காக. எந்த ஊருமா? மதுரை அம்மா. உன் பேரு? மருதாய். ஓஹோ, சரி சரி, உள்ள அழைச்சிட்டு போப்பா. பூபாலா. அம்மா. நம்ம கல்யாணி பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? இது வரைக்கும் எந்த தகவலும் கிடைக்கல. நம்ம கணக்கு பிள்ளைய அனுப்பிச்சிருக்கேன். என் மருமக என்ன ஆனாலும் எங்க இருக்காளோ தெரியலையே. அக்கா. பைரவி, வீடு இருக்கிற அலங்கோலத்தை பார்த்தா கொஞ்ச நாளா யாருமே இங்க இருந்ததாக தெரியலையே. அக்கா, 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 நீ எங்கக்கா போயிட்ட? நீ இல்லாத வீடு, தெய்வம் இல்லாத கோயில் மாதிரி இருக்கு. அக்கா, என் கல்யாணத்தை நீ இருந்து நடத்தி வைக்கிறதா சொன்னீ, இப்ப எங்கக்கா போயிட்ட? பைரவி கவலைப்படாது, உங்க அக்கா எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிப்பு. வா. அம்மா, இந்த கோலத்தை இதுக்கு முன்னால நான் எங்கேயோ பார்த்திருக்கிறேனே. இருக்கு இருக்கு, வேற யாராவது போடும்போது பார்த்திருப்பீங்க. இப்பதான் புரியுது. என்ன? எல்லா பொம்பளைங்களும் இப்படிதான் கோலம் போடுவாங்க போல இருக்கு. அம்மா, நீ யார்? நீ என்ன தெரியல? மருதாய், மருதாய. கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், நவந்துக்கிட்டே இருக்கிறியே. நீங்க என்ன செய்யற? சமையல் செய்யறேன். நீயா சமைக்கிற? நீ சமைச்சு எந்த நாய் தின்னுதீங்க? நீங்க தான் சாப்பிடுறீங்களே பத்து நாளா. நீ சமைச்சதான் சாப்பிட்டனா? எங்கடா வர? வெளிய கோலம் போயிட்டு இருக்கீங்க, உனக்கு யார் சொல்லிக் கொடுத்தா? இங்க பாட்டி. பாட்டியா? உனக்கு கல்யாணிய தெரியும் இல்ல? தெரியுமே, நம்ம பூசாரி மவத்தானே. பூசாரி மவளா? எனக்கு பிடிக்காத பேரெல்லாம் சொல்லிக்கிட்டு. அப்ப பர்சனாலிட்டி யாருப்பா? நல்லா வந்த மாதிரி வெக்க வருதே. ஊர் தரகுரம் தானே? வழிமரச்சாம்பட்டி. வழிமரச்சாம்பட்டியா? நம்ம செய்கையிலேயே ஒரு ஊர் இருக்கா போல இருக்கு. என்னடா புதுசா இருக்கு? அடுப்புல மிளகாய போட்டு. சீக்கிரம் போயிடுங்க, நீங்க வந்ததுல இருந்து எனக்கு கைய ஓள கால ஓள. சீக்கிரம் போயிடுங்க, சீக்கிரம். ஏன் அறுவாளை தூக்குறேன்? வாழைக்காய் வெட்டா. வாழைக்காய் வெட்டவா? பயங்கர சமையல் போடுறது. அது பூசணிக்கா. ஓ, பாத்தீங்களா பாத்தீங்களா, ஒன்னு இருக்கு ஒண்ணு சரி. சீக்கிரம் போயிடுங்க, சீக்கிரம் போயிடுங்க. சமையலே தெரியாது போல இருக்கு. என்னங்க எஸ்மா, எங்க அம்மா மடியில இருக்கிறப்பவே நான் கத்துக்கிட்டேன். அம்மா மடியில இருக்கும்போது சொல்லி கொடுத்துட்டாங்களா? என்ன கரியா இருக்கு? எங்க எங்கயா? செவுத்துல. ஓ, செவுத்துலயா?
அது அது புகையதுமா புகை புகையா ஆமா ஏய் ஓ என்ன கிண்டல் பண்ற ஐயோ லாஸ்மா நான் கிண்டல் பண்ண தெரியாது சுண்டல் தான் பண்ண தெரியும் சுண்டல் திங்கற வேணும்னு சுண்டல் பண்ண தெரியும் சமயக்கட்டல வந்து வாழைப்பழம் வாழைப்பழம் சூப் போடுறியே என்னடா இது பெரிய சனியனா போச்சு ஏய் யார சனியானே பாருங்க இதுமா இந்த அடுப்பு இன்னைக்கு என்ன உயிரை வாங்குது ஒரே புகை புகையா இன்னும் கொஞ்ச நேரம் போனா எரியும் ஏன் அடிக்கடி ஒதுங்கி போற வேற பார்க்க வேண்டாமா ஆமா உன்னை பார்த்தா எனக்கு வேற ஆள் ஞாபகம் வருது மறக்க மறக்க எங்க போற எங்க போறேனா அடுப்புக்கு கறி எடுக்க கறியா எடுத்துட்டு வா 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 சொல்றேன் वर वर नमक अधिक भैरवी इधर पा बच्चे मरने बच्चे मरना इधर पारे ओहो बड़े हैं ना प्रमाद मारे किल्ला पेंगे ले बच्चे मंडर सकती संगत तले नहीं हाँ कानाव नोड़े अन्न बिलेर ओहो कानाव नान बाग कुपट इन्हें मिया पेशी ना ले ये दे नामक क्या पारे से लिखोड़ करेंगे உங்களுக்கு மட்டும் என்ன உலகத்துக்கே பாடம் சொல்லி கொடுக்கிறது பொம்பளைங்க தானே அப்படியே ஆ பாதியே சொல்லி கொடுக்கிறது தாயாரே மறுபாதியே சொல்லி கொடுக்கிறது சம்சாரம் பிரமாதமா பேசுறியே பேசறதுக்குன்னு பிறந்தவ தானே பொம்பளை சரி சரி கைய நீட்டு இப்படிதான் அன்னைக்கு எங்க அக்காவும் வளையல் போட்டாங்க இதைய கைட்றீங்க இன்னமே எதுக்கு இந்த கண்ணாடி வளையல் கண்ணாடி இல்ல இதுதான் उन्ना அக்காவ மோசம் செய்தது நீங்க தான் என்ன நானா ஐயோ அக்கா எங்க அக்கா சுமுதுவாது தெரியாதவளாச்சு விரோதி கிட்ட கூட அன்பு காட்டக்கூடிய பண்பு உள்ளவளாச்சு அந்த குணவதிக்கு இவ்வளவு பெரிய கொடுமையை செய்ய உங்க மனசு எப்படி துணிஞ்சது எங்க அக்காவை காதலிச்சு கைவிட்டு இப்ப என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்றீங்க இது நியாயமா பைரவி அக்கா உனக்கு எவ்வளவு பெரிய துரோகம் செய்ய இருந்தேன் என்ன மன்னிச்சிடுக்க உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க ஓடி வரேன் பைரவி நான் சொல்றத கேளு இன்னும் என்ன சொல்ல போறீங்க நான் கல்யாணிய காதலிச்சது இல்ல என்ன என் தாயின் மீது ஆணை நான் கல்யாணிய காதலிச்சதே இல்ல அப்படினா அந்த கடிதாசி அது அவளா செய்துகிட்ட கற்பனை நான் கல்யாணியோட பேசினேன் என் தங்கையோட பேசறத போல நான் அவளோட பழகினேன்
என் தாயோட பழகிறத போல, அவளை என் இதயத்துல வச்சு வணங்கின, தெய்வத்தை வணங்குறத போல. கல்யாணி சாதாரண பெண் அல்ல, கலாதேவி. நான் காதலிக்கிற அளவுக்கு அவளை தாழ்த்தவே மாட்டேன். கல்யாணி, எதையும் மனம் விட்டு பேசும் நீ, இத மட்டும் என்கிட்ட ஏன் மறைச்சிட்ட? ஐயோ, உன்னை எங்கேன்னு தேடுவேன்? புண்பட்ட உன் மனசுக்கு எப்படி ஆறுதல் சொல்லுவேன் கல்யாணி, எப்படி ஆறுதல் சொல்லுவேன்? அனாவசியமாக உடம்ப கெடுத்துக்கிறீங்க. என்ன செய்யறது, இந்த உலகத்துல இருக்க வேண்டியவெல்லாம் சாவறோம், ஆக வேண்டியவெல்லாம் இருந்துகிட்டு உயிரை எடுக்கிறோம். அப்ப என்னை அனாதையா விட்டுட்டு போயிட்டீங்களே, கடைசி காலத்துல உங்க முகத்தை கூட பார்க்க முடியாத பாவி ஆயிட்டேனப்பா, பாவி ஆயிட்டேன். என்னை வளர்த்து ஆளாக்கி விட்ட உங்களை காப்பாத்து எனக்கு சக்தி இல்லாம போயிடுச்சப்பா, என்னை மன்னிச்சிடுங்க அப்பா, என்னை மன்னிச்சிடுங்க அப்பா, என்னை மன்னிச்சிடுங்க. சவுண்டே இல்ல, ஒரு மாதிரி டல்லா இருக்கிற. ஒண்ணு இல்ல, எனக்கு தலைவலிக்குது. தலைவலியா? சமயக்கட்டுல இருக்கிற உனக்கு அந்த வியாதி வரக்கூடாது. ஸ்ட்ராங்கா ஒரு கப் டிகாஷன் சாப்பிடு. அப்படியே எனக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொண்டா. தண்ணில என்ன அது? என்னதுமா கல்யாணி? ஏமாத்துறதுன்னு ஒண்ணு இருக்கு, ஆனா அது எங்கிட்ட நடக்காது. பைத்தியக்காரி, குத்து விளக்கு ஏத்தி குப்பமேட்டில வச்ச மாதிரி நீ ஏன் சமயக்கட்டுல சாவுறே? இந்த மாளிகையின் மகாராணியாக இருக்க வேண்டியவள் நீ. என்னை மணந்து கொண்டா கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன வார்த்தையை சொல்லு. கல்யாணமா? எனக்கா வெந்து கருகி சாம்பலாகி போன என் வாழ்க்கையில் கல்யாணங்கிற பேச்சுக்கே இடமில்லை. ரொம்ப நாளாவது இந்த முடிவு வந்துட்டு பண்ண முடியல. கல்யாணி வேண்டாம், உன் வாழ்க்கையை வீணாக்காது. அது என்னைக்கோ வீணாகி போச்சு. பெண்ணாக பிறந்தோம், அனுபவிக்க கூடாத கஷ்டத்தை எல்லாம் அனுபவிச்சுட்டு சொந்தம் சுகம் எல்லாமே நிர்மூலமாகி போச்சு. இனிமே என் வாழ்க்கையில் என்ன இருக்கிறது? நான் இந்த உலகத்தை விட்டே போயிடுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். கல்யாணி, அந்த முடிவுக்கு வராதே. ஒருவேளை நான் எவ்வளவு அன்பு ஆசை வச்சிருக்கேன் தெரியுமா? அன்பு? எங்க அப்பாவை சிறையிலே தள்ளி கொண்டீங்களே, இதுதான் அன்பா? என் காலில் கண்ணாடி தூண்டுகளை தூவினீங்களே, இதுதான் ஆசையா? சோதிச்சேன், கடவுள் சோதிக்கலே. அது மாதிரி உன் மேல இருக்கிற அன்பால சோதிச்சேன் கல்யாணி. தயவு செய்து என்னை மறந்துடுங்க கல்யாணி. அதுதான் நடக்காது. மனிதத்தன்மைக்கு வந்துட்ட என்ன, பழையபடி மிருகத்தன்மைக்கு ஆளாக்காதே. கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஒரு வார்த்தை சொல். நிக்க முடியாது, சம்மதிக்கலன்னா உன சாத்விகமான முறையில பலாத்காரம் செய்ய. இந்த மிட்டாவில விரவுக்கு என்ன பஞ்சமா? கைய கொண்டு போய் அடுப்புல வச்சிருக்கீங்களே. முள்ள கட்டுறா, முள்ள கட்டு. ஏய் மெதுவா கட்டுறா, நாலு பேரை அடிக்கிற கையி வலிக்கிறாஜமா? இனிக்குது. அதை சொல்லு. யார்? நமஸ்தே. இது ஒரு அவஸ்தை. எங்க வந்த? பேமெண்ட் விஷயமா, சம்பள விஷயமா பேச வந்த. சம்பள விஷயமா? முந்தானேத்தி உனக்கு மூணு சம்பளம் கொடுத்துருக்கேன். ஏன் வந்த? முந்தானேத்தி, நீங்க எனக்கு கொடுத்த, இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கேன். ஒரு சிக்னேச்சர் போடுங்க. யாரா அவன் எனக்கு சம்பளம் கொடுக்கறவன்? செலவுக்கு ஒரு அளவு வேண்டாம்.
ஒரு மனுஷன் ஒரு மாசத்துக்கு 6000 ரூபாய் செலவு பண்ணுவான். யார் அப்பா வீட்டு சொத்து? ஹூஸ் ஃபாதர்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஏய் கட்டி வை அவனை கொண்டு வா சவுக்க. அப்படினு சின்ன வர்ணா சொன்னாரு. நீங்க என்னல வாயறளே? யார்? ஆனந்தராசனா? எஸ் அது மட்டும் இல்ல. இரும்பு புட்டி சாவி சின்ன வர்கைக்கு போடுத்து உங்களுக்கு இன்னமே மாசம் 500 ரூபாய் பென்ஷன் கொடுக்க சொல்லிருக்கேன். கெட் அவுட். தேங்க் யூ. ஐ அம் கோயிங் நவ புண்டே இருக்கு. அவனுக்கு பைத்தியம் தீந்தா நமக்கு ஆபத்துன்னு அப்பவே அவனை தீத்து கட்ட சொன்னேன். அவன் உயிரோட இருந்தா நான் வாழ முடியாது. ஆனந்தா இன்னைக்கு என்னமோ விபரீதம் நடக்க போகுதுரா. அண்ணே என்ன தம்பி? அண்ணே நம்ம மிட்டாவனுடைய கௌரவமே போச்சு. என்ன நடந்துச்சு? எல்லாம் உங்க மகனால வந்தவனே. அப்படி என்ன செய்துட்டான்? எங்கேயோ தெருவுல பொறுக்கிக்கிட்டு இருந்தவ அவளை கொண்டாந்து மிட்டாவில மருமகளாக போகிறான். மருமகளா? நீங்க என்ன சொல்றீங்க தம்பி? ஏன் ஆனந்தனும் பைரவியும் கொஞ்சம் குலாவது உங்க கண்ணுக்கு தெரியலையா? ஓ அத சொல்றீங்களா? பைரவி சூதுவாது தெரியாத பொண்ணு. தனக்கு உதவி செஞ்சவளாச்சேன்னு ஆனந்தம் கொஞ்சம் நன்றியோட பழகி இருக்கலாம். நன்றியா? அது நமக்கு இருக்கலாமா? ஏதோ ரா பகலா பாடுபட்டவளாச்சேன்னு. பாடுபட்டா பணத்தை வாங்கி போட்டோம். அதுக்காக லவ்வா? சரஸ்வதி கேள்விப்பட்ட பைரவி நீ கல்யாணம் பண்ணிக்க போறியாவே? ரொம்ப சந்தோஷம். நீ பைரவிய கல்யாணம் பண்ணிக்கிறதுல இந்த நாட்டுல எனக்கு தான் சந்தோஷம், வேற யாருக்கும் இல்ல. ரொம்ப சாதா. ஏன்னா ராவும் பகல் உனக்காக பாடுபட்டு உன்னை காப்பாத்தணும், கைவிட்டுற கூடாது. சரிமா? ஆமா. எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம்? அதெல்லாம் உங்க இஷ்டப்படி செய்யுங்க சித்தப்பா. சரி சட்டுப்பட்டுன்னு வச்சிடறேன். ஏன்னா கல்யாணத்தை ரொம்ப டிலே பண்ணக்கூடாது. அன்னிக்கிட்ட எதுக்கும் ஒரு வார்த்தை சொல்லிடு. ஏன்னா அங்க கர்நாடகம், பைரவிக்கு பணம் இல்லைன்னு வாங்க. நல்ல குணம் இருக்குன்னு அடிச்சு பேசு. அவளை கட்டிக்க கூடாதுன்னு வாங்க. அவளை கட்டிக்கலன்னா இந்த மிட்டாவிய உதறி தள்ளிட்டு குடிசையில போய் அவகிட்ட சாவேன்னு சொல்லு. என்ன சொல்வேன்? சாவேன்னு சொல்லு. அப்பதான் அம்மா பயப்படுவாங்க. காதலுக்காக எத்தனை பையன் உயிரை விட்டுருக்கான் தெரியுமா? அவனெல்லாம் கோவில்ல வச்சுக்கிட்டு இன்னைக்கு கும்பிடுறாங்க. அந்த நிலைக்கு நீ வரவேணா ஆனந்தா? அவ்வளவுதான். அதனாலதான் நாட்டுல எங்க பார்த்தாலும் காதல் காதல் சாவறான். அந்த நிலைக்கு நீ வரணும் தெரியுமா? சரி சித்தப்பா பார்க்க. என்னம்மா அவசரமா கூப்பிட்டீங்களா? ஆமாமா. இப்படி உட்கார். பரவாயில்லம்மா. ஏ என்னமோ மாதிரி இருக்க, இன்னும் சாப்பிடலையா? அவர் இன்னும் சாப்பிடலையே. ஏ எப்போதுமே இப்படிதாம்மா, என் கூட பேசிக்கிட்டே இருந்தா போதுமா? அவருக்கு பசியே எடுக்கிறது இல்லையா? வர வர உங்க பிள்ளை ரொம்ப போக்கிரி ஆயிட்டாரம்மா. நான் பாடினாதான் அவருக்கு தூக்கம் வருதா? பைரவி. என்னம்மா? இப்ப நான் உன்னை கூப்பிட்டது எதுக்காக தெரியுமா? சொல்லுங்கம்மா. பரிசு கொடுக்கறதுக்காக. பரிசா? எதுக்காக? உங்களுடைய அன்பு ஆசை இருந்தாலே போதுமே. அது எப்பவுமே உனக்கு உண்டு பைரவி. எனக்கு நல்லா தெரியும். அவர் கூட பலமுறை சொல்லியிருக்காரு, என்னுடைய சந்தோஷம் தான் எங்க அம்மாவுடைய சந்தோஷம். நீ பயப்படாத, எப்படியும் நம்ம கல்யாணத்துக்கு அம்மா அனுமதி கொடுப்பாங்க. பைரவி. அம்மா. என்னம்மா? சொல்லுங்கம்மா. சொல்லதான் வேணும். சொல்லிடுறேன். நீ நினைக்கிறது நடக்காது பைரவி. நீ ஆனந்தர் மறந்துடணும். உடனே இந்த இடத்தை விட்டு போயிடணும். அம்மா பரிசு கொடுக்க போறதா சொன்னீங்களே, அது இதுதானா? பைரவி இந்த இதெல்லாம் எடுத்துக்கோ. பகலா பாடுபட்டு என் மகனை காப்பாத்தினீங்க, அதுக்காக இது எல்லாத்தையுமே எடுத்துக்கோ. பைரவி ஆனந்தனை மட்டும் என்கிட்ட ஒப்படைச்சிடும்மா, ஒப்படைச்சிடும். எப்படி அம்மா முடியும்? என் இதயத்தையே கோயிலாக்கி அங்க அவரை தெய்வமா வச்சு கும்பிடுறேனே, அந்த தெய்வத்தை பறிகொடுக்க சொல்றீங்களே. அம்மா நீங்களும் ஒரு பெண் தான், உங்களுக்கு இறக்கம் இல்லையா? என்கிட்ட இருந்து அவரை பிரிக்காதீங்க. பூவும் மஞ்சளுமா வாழ விரும்புறேன், எனக்கு வாழ்வு கொடுங்க, என்ன வாழ விடுங்கம்மா. முடியாது பைரவி, முடியாது. உனக்கும் அவனுக்கும் உள்ள அந்தஸ்து பேதத்தை மறந்துட்டியா? அம்மா அவரை நான் விரும்பினது உங்க அந்தஸ்தையும் ஆசையையும் பார்த்ததுக்கு அப்புறம் அல்ல. அவரும் என்ன போல
ஏழை ஜாதியா என் குடிசைக்கு வந்திருந்தாரே. அப்போ இருக்கலாமா, அவனுடைய அந்தஸ்தை பார்த்ததுக்கு அப்புறமா உன் எண்ணத்தை மாத்திட்டு இருக்க வேண்டாமா? அந்தஸ்த் அது ஆகாசத்துல பறக்கிற பட்ட மாதிரி, காத்து பலமா வீசினாலும் ஆபத்து, கயிறு அருந்தாலும் ஆபத்து. அந்த நிலை இல்லாத அந்தஸ்துக்காக என் வாழ்வை சின்ன பின்ன படுத்தாதீங்க அம்மா. அம்மா கொஞ்சம் கருணை காட்டிங்க. நீங்களே அன்னைக்கு சொன்னீங்களே உனக்கு கள்ளம் இல்லாத உள்ளம் இருக்கு, கலை செல்வம் இருக்குன்னு. அந்த தகுதி போதாதம்மா நான் உங்க மருமகளா வர்றதுக்கு. மருமகளா கூட இருக்க வேண்டும், இந்த மாளிகையில ஒரு வேலைக்காரியா இருக்க கூட அனுமதிக்க மாட்டீங்களா? பைரவி கடைசியா ஒண்ணு சொல்றேன், உனக்கு உண்மையான அன்பு ஆனந்தங்கிட்ட இருந்தா அவன் ஊரு உலகம் மெச்ச வாழணும்னு நீ ஆசைப்பட்ட இங்கிருந்து போயிடு. அவனை மறந்துடு பைரவி, அவனை மறந்துடு. அம்மா நீ அழ வேண்டாம், அந்த கண்ணீருக்கு சொந்தக்காரி நான் தான். போறேம்மா போறேன். அம்மா கொஞ்ச காலமாவது உங்க அன்புக்குரியவளா இருந்து இந்த அனாதையை மறந்துடாதீங்க அம்மா, மறந்துடாதீங்க. அம்மா நான் எங்க இருந்தாலும் அவருடைய நல்வாழ்வுக்காக பிரார்த்தனை செய்துகிட்டே இருப்பேன். வரேம்மா வரேம்மா. கொன்றுவிடு, இல்லை என்றால் ஆவியை போக்கிவிடு. ஆசையை கொன்றுவிடு, இல்லை என்றால் ஆவியை போக்கிவிடு. ஆசையை கொன்றுவிடு, இல்லை என்றால் ஆவியை போக்கிவிடு. பாசத்தை நீக்கிவிடு, துன்பமில்லா பாதையை காட்டிவிடு. பாசத்தை நீக்கிவிடு, துன்பமில்லா பாதையை காட்டிவிடு. ஆசையை கொன்றுவிடு, இல்லை என்றால் ஆவியை போக்கிவிடு. கண்மூடி உலகம் அன்பையும் பார்க்காது, அந்தஸ்து பார்க்கும் கண்மூடி உலகம் அன்பையும் பார்க்காது. அதன் பஞ்சக நெஞ்சம் தெய்வீக காதலை வாழவும் வைக்காது. அதன் பஞ்சக நெஞ்சம் தெய்வீக காதலை வாழவும் வைக்காது. ஆசையை கொன்றுவிடு, இல்லை என்றால் ஆவியை போக்கிவிடு. பாசத்தை நீக்கிவிடு, துன்பமில்லா பாதையை காட்டிவிடு. காதலின் கீதம் ஜாதியின் பேதம் சந்தர்ப்பவாதம் காதுக்கு கேட்காது காதலின் கீதம். நாதமில்லாத வீணையும் ஆகி வாழ்வது ஏன் இங்கு வாழ்ந்தது போதும். நாதமில்லாத வீணையும் ஆகி வாழ்வது ஏன் இங்கு வாழ்ந்தது போதும். வாழ்வது ஏன் இங்கு வாழ்ந்தது போதும். வாழ்ந்தது போதும், வாழ்ந்தது போதும்.
பைரவி அக்கா பைரவி அக்கா வந்துட்டீங்களா இப்பதான் என் மனசுக்கு நிம்மதி கடைசி காலத்திலாவது உங்களை சந்திக்க முடிஞ்சது கடைசி காலமா நான் மண்டியில தான் சாக போறதா நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இல்ல இல்ல எங்க அக்காளுடைய மடியில சாக வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருச்சு என்ன சொல்றேன் அத்தா என்ன மாதிரி ஒண்ணுமில்லைக்கா ஐயோ பைரவி கைய காட்டு நான் வாழ்ந்தது போதும் என்ன விடுங்க கைய கூடமா மன்னிச்சிடுங்கக்கா நான் செத்தாதா எனக்கு இந்த மாதிரி பணமில்லாதவங்க மட்டும் வாழ முடியாது வாழக்கூடாது இல்லை நீ வாழத்தான் வேணும் நீ வாழ வேண்டிய இடத்துக்கு இனி எதுவும் முடியாது நான் பட்டு போன வரம் இல்லை நீ வாழ வேண்டியவா உன்னை வாழ வைக்கிறேன் நான் உன்னை வாழ வைக்கிறேன் உங்களை நினைச்சு கவலைப்படுறதை விட விரும்புற உங்களை அடையறதானே புத்திசாலித்தனம் என்ன அப்படியே தூக்கி தேன்ல போட்ட பேர் இருக்க நம்ம கல்யாணத்தை போயிட்டுலாம் நாளைக்கே வச்சுக்கலாம் நாளைக்கா சரி 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 நம்ம கல்யாணத்துக்கு முன்னாலே நீங்க எனக்கு ஒரு பரிசு தரணும் பரிசா கேள் எது வேணாலும் தர்றேன் வீடு வேணுமா இல்ல நாடு வேணுமா எவனாக்கையாவது வாங்கி தரேன் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அத்தானுக்கும் பைரவிக்கும் கல்யாணம் செய்து வைக்கணும் எனது அவங்களுக்கு எல்லாம் திருப்பி ஒண்ணு எனக்கு வேலை அதை பத்தி கவலைப்பட நான் ஒத்திதான் இருக்கேன் அவங்க கல்யாணம் நடக்கலன்னா நான் உங்களை கட்டிக்க முடியாது ஐயோ அதுக்காக வந்து கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க என்ன எப்படியாவது அத்தானுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறது அத்தையோட ஆசை இப்ப என்னை பார்த்துட்டாங்கன்னா உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்வாங்க ஆகையினாலே முதல்ல அத்தானுக்கும் பைரவிக்கும் கல்யாணம் நடக்கணும் அதுக்கப்புறம் நான் உங்களை கட்டிக்க எந்த விதமான தடையும் இருக்காது ரொம்ப கரெக்ட் ஆனா பைரவிய நான் தானே கரெக்ட் சொன்னேன் அதனால்தான் அழைச்சிட்டு வரத்துக்கு உங்களையே அனுப்புறேன் சரி 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 முதல்ல அண்ணிக்கிட்ட சொல்லி ஆனந்தம் கல்யாணத்தை முடிச்சிடுறேன் ஆனா நம்ம கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம் ரெண்டு கல்யாணம் ஒரே நாள் இந்த கல்யாணம் ஒரே நாள் இல்லையா நம்ம கல்யாணத்தை மட்டும் இப்ப வச்சுக்கோமே முதல்ல அவங்க கல்யாணம் அப்புறம் நம்ம கல்யாணம் சரி 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 செலவு மிச்சம் இன்னொரு ஆசை ஆசையா சொல்லுவோம் ஆசை அப்புறம் சொல்லு உங்க மனைவி ஆனதுக்கு அப்புறம் நான் நாட்டியம் ஆட முடியாது இல்ல நிச்சயமா ஆட முடியாது நம்ம பொண்டாட்டி ஆன பாடு ஆடுறதும் பத்து பசங்க பாக்குறதும் அதனால்தான் நீங்க தாலி கட்டுறதுக்கு முந்தி ஒரே ஒரு தடவை ஆடணும்னு முடிவு பண்ணிருக்கேன் ஆடு ஆடு நீ ஆடுறத நான் பார்க்கணும்னு ரொம்ப நாளா ஆசை ஆமா எங்க ஆட போற அத்தானுக்கும் பைரவிக்கும் நடக்கிற கல்யாணத்துல ஐயா அவங்க கல்யாணத்துல போய் ஆடுற அது என் கடைசி ஆசை
உடனே கல்யாணத்தை வச்சிரணும். யாருக்கு? ஆனந்தனுக்கும் பைரவிக்கும். என்ன தம்பி, நீங்களுமா இப்படி சொல்றீங்க? சொல்ல கூடாதான். என்ன செய்ய சொல்றீங்க? சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. அவசரப்படாதீங்க. நாலு பேர் கிட்ட சொல்லி ஆனந்தனுக்கு புத்திமதி சொல்ல சொல்லு. போக போக பைரவி மறந்துடுவான். மறக்கறதா? நடக்காது. இப்ப ஆனந்த் எங்க இருக்கான் தெரியுமா? மாடியில இல்ல, மண் குடிசையில. ஆமா, பைரவியோட குடிசைக்கே போயிட்டான். ஆமா, நாம இத்தனை நாள் தப்பு கணக்கு போட்டோம். நமக்கு வேண்டிய அந்தஸ்தா ஆனந்தனுடைய வாழ்வா? சொல்லுங்க, இப்ப போய் கூட்டியாடுறேன். காதோட காது கடிச்ச மாதிரி கல்யாணத்தை முடிச்சிடலாம். இல்ல, அது ஒரு நாளும் நடக்காது. ஆனந்தனுக்கு நீ ஏற்பட்டவ என் கல்யாணி தான். அதுதானே என் ஆசை. இல்லனா ராவ் பொகலா தேடி கல்யாணி கண்டுபிடிச்சிருப்பனா? கண்டுபிடிச்சிங்களா? ஆமா. ஆனா அவ ஆனந்தனை கட்டிக்க மாட்டேன்றா. இல்ல, அவங்க ஒரு நாளும் அப்படி சொல்லியிருக்கவே மாட்டான். நீங்க தவறா நினைக்கிறீங்க, போய் கேட்டு பாருங்க. கல்யாணி, 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 அத்தை, கல்யாணி, கல்யாணி, என்ன விட்டுட்டு எங்க அம்மா போயிருந்து? நான் எங்கேயும் போல, உங்க பக்கத்துலதான் இருந்தேன். கல்யாணி, இந்த குடும்பத்துல புயல் வீசுதம்மா. நீ இருக்க வேண்டிய இடத்துல யாரோ ஒருத்தைய உட்கார வைக்கணுமா? அதுதான் சரியான முடிவு. என்னம்மா சொல்ற? என்னை மன்னிச்சிடுங்க அத்தை. என் இதய கோயில் அத்தானு வச்சுதான் பூஜை பண்ணேன். ஆனா அத்தானுடைய இதயத்தில் பைரவிக்கு தான் இடம் கிடைச்சிருக்கு. அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்க நினைக்கிறது பெரிய பாவம். ஐயோ, எல்லாருமா சேர்ந்து என்ன சித்திரவதை செய்றீங்களே! நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வருவேன் ஆசையோடு காத்திருந்தேனே. மருமகளா வராட்டி என்ன, எப்படியோ இந்த வீட்டுல வேலை போகுது எங்கலேனி. ஆமா, இனிமே நான் இங்கதான் இருக்க போறேன். அப்படின்னா ஆனந்தனுக்கும் பைரவிக்கும் தான் கல்யாணமா? ஆமா. அன்பளிப்பா வச்சுக்க அக்கா.
வந்த தெய்வம் கோடி கோடி இன்பம் தர செல்வம்.